கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் மிருகத்தின் ரகசியம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். With the help of the Holy Ghost we are meditating upon the word of God under the topic the mystery of the beast. வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். Let's read Revelation chapter 17 verse 7. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தை யோவான் தரிசனத்தில் காண்கிறார். Apostle John in his vision saw a red beast with 7 heads and 10 horns. அந்த சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருப்பதாக அந்த தரிசனத்திலே அவர் காண்கிறார். In his vision he saw a woman seated on the red beast. பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு அந்த ஸ்திரீ ஒரு ரகசியம் என்றும் அவளை சுமக்கிறதான 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய அந்த சிவப்பு நிறமுள்ள மிருகமும் ஒரு ரகசியம் என்பதை யோவானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். The Holy Ghost had taught Apostle John that the woman was a mystery and also the beast that carrieth her which had the 7 heads and 10 horns was also a mystery. நாம் வாசித்ததான அந்த வேத வசனத்திலே இரண்டு விதமான ரகசியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In the scripture passage which we read there are two types of mysteries written. ஒன்று ஸ்திரீயின் ரகசியம். First is the mystery of the woman. மற்றொன்று சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் ரகசியம். The next is the mystery of the beast red in color. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக நாம் இந்த நாட்களில் ஸ்திரீயின் ரகசியத்தை குறித்து அல்ல அவளை சுமக்கிறதான மிருகத்தின் ரகசியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். First in the beginning we are meditating not about the mystery of the woman but the mystery of the beast which was carrying the woman. இந்த 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய இந்த சிவப்பு நிறமுள்ள மிருகம் எதை காட்டுகிறது? What does the red beast which has 7 heads and 10 horns show? ஆவியானவர் அதை யோவானுக்கு சொல்லி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். We see that the Holy Ghost had taught this to Apostle John. வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 9 10 வசனங்களிலே அதை அவர் சொல்லி கொடுக்கிறார். He has taught that and we read that in Revelation chapter 17 verses 9 and 10. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம் அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். Is the mind which hath wisdom. அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். The 7 heads or 7 mountains on which the woman sitteth. இந்த மிருகத்தின் 7 தலைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற முதல் ஆவிக்குரிய வியாக்கியானம் அல்லது ஆவிக்குரிய விளக்கம் அது 7 மலைகளாம். The first interpretation that the spirit gives for the 7 heads or the 7 mountains. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த 7 மலைகள் சூழ்ந்திருக்கிறதானால் அல்லது 7 மலைகள் மேல் அமைந்திருக்கிற பட்டணமாக நாம் முழு உலகத்திலையும் கவனித்து பார்ப்போமானால் ரோம் பட்டணம் மாத்திரமே 7 மலைகள் மேல் அமைந்ததான ஒரு நகரமாக இருக்கிறது. When we see all through the world we can find it is a city of Rome which was situated on 7 mountains. ஆகவே அந்த 7 மலைகள் என்பது ரோம் நகரத்தை வெளிப்படுத்துகிறது. Therefore the 7 mountains show the city of Rome. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆவியானவர் அந்த 7 தலைகளுக்கு கொடுக்கிறதான இரண்டாவது ஆவிக்குரிய விளக்கம் அது 7 ராஜாக்களாம். The second spiritual interpretation given by the spirit for the 7 heads are the 7 kings. 7 ராஜாக்கள் என்று சொல்லும்போது அது 7 சாம்ராஜ்யங்களும் 7 சாம்ராஜ்யங்களில் இருந்தான பிரத்யேகமான சில சாம்ராஜ்யத்தின் அதிபதிகளையும் அது வெளிப்படுத்துகிறது. When we see of the 7 kings it shows about the 7 empires and the 7 there is emperors that ruled there. இன்றைக்கு நாம் உலக சரித்திரத்தை திரும்பி பார்ப்போமானால் இதுவரை நம்முடைய நாட்கள் வரை இந்த நாள் வரை இதுவரை உலக சரித்திரத்திலே 6 பெரிய சாம்ராஜ்யங்கள் தோன்றி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது.
When we go back to the world history and see, till today, there are big empires which have risen, come to power and then fallen. இங்கே யோவானுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்கும்போது ஏழு மலைகளும் ஏழு ராஜாக்களாம் இவைகளில் ஐந்து பேர் விழுந்தார்கள். Here the spirit has taught to John that the seven mountains were the seven kings and out of that five were fallen. இந்த ஐந்து பேர் யார்? Who are those five? முதலாவது எகிப்து சாம்ராஜ்யம். First is the Egyptian empire. இரண்டாவது அசீரியா சாம்ராஜ்யம். Second is the Assyrian empire. மூன்றாவதாக பாபிலோனிய சாம்ராஜ்யம். Third one was the Babylonian empire. நான்காவதாக மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். Fourth was the Medes and Persian empire. ஐந்தாவதாக கிரேக்க சாம்ராஜ்யம். And fifth was the empire of Greece. யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது விழுந்து போன ஐந்து பேர் இவர்களே. These were the five fallen kings when Apostle John saw the vision. அடுத்து ஆவியானவர் சொல்கிறார், ஒருவன் இருக்கிறான். Next the spirit said that one was there. யார் இந்த ஒருவன்? Who is that one? யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது இந்த பூமியிலே ஆளுகை செய்து கொண்டிருந்த ரோம சாம்ராஜ்யமே அந்த ஒருவன். That was the Roman empire that was ruling the world when Apostle John saw the vision. யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது ஐந்து பேர் விழுந்து போயிருந்தார்கள். When John had seen this vision, already five were fallen. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் ஆறு பேர் விழுந்தார்கள். But today in our days we can say six kings are fallen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் கடந்த நாட்களிலே மூன்றாவது சாம்ராஜ்யமாகிய அல்லது அந்த மிருகத்தின் மூன்றாம் தலையாகிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி வீழ்ச்சியை குறித்து நாம் சிந்தித்தோம். Last week we meditated upon the rise, growth and fall of the third empire, that is the Babylonian empire. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தேவன் பழிவாங்கினார். But God took vengeance upon the Babylonian empire. இன்றைக்கு உலகத்தில் அப்படி ஒரு சாம்ராஜ்யம் இருந்த இடமே இருந்த சுவடே தெரியாத வண்ணம் தேவன் அந்த சாம்ராஜ்யத்தை மாற்றி போட்டார். God has changed that or thrown away that empire so that there is no evidence for such an empire in this world today. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, When we read in Jeremiah 51 verse 11, அங்கே மூன்றாம் சாம்ராஜ்யமாய் காணப்பட்ட பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய முடிவை குறித்தும் நான்காம் சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தினுடைய எழுச்சியை குறித்தும் அந்த ஒரே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In that same verse we read of the downfall of the Babylonian empire which was the third empire and the rise of the Medes and Persian empire. எரேமியா 51:11. Jeremiah 51 verse 11. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள், கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு, இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. பாபிலோன் சாம்ராஜ்யம் எதற்காக அழிக்கப்பட்டது என்பதை நான் சுருக்கமாக சொல்ல ஆசைக்கிறேன். I want to give in a short description the reason for the fall of the Babylonian empire. நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்தை இடித்து அதிலுள்ள தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தான். King Nebuchadnezzar broke down the temple of God and took the vessels from the temple and took it to his own land. நேபுகாத்நேச்சாரை தேவனே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக உயர்த்தினார் என்பதை எசேக்கியல் 29ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே நாம் பார்த்தோம். In Ezekiel chapter 29 verses 18 and 19 we saw that it was God who lifted King Nebuchadnezzar to his position. எசேக்கியல் 29ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே நேபுகாத்நேச்சாரை அவர் எப்படி மூன்றாவது சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக உயர்த்தினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here in Ezekiel chapter 29 verses 18 and 19 it is written how God elevated King Nebuchadnezzar to rule over the third empire that is the Babylonian empire. இப்படி தேவன் தான் நேபுகாத்நேச்சாரை உயர்த்தினார். It is God who elevated King Nebuchadnezzar. ஆனால் நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய பின்னாடி வந்ததான சந்ததியாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். But King Nebuchadnezzar and his descendants worked against the temple of God. விசேஷமாக தேவாலயத்தின் பாத்திரங்களை எடுத்து தீட்டுப்படுத்தினார்கள் என்று நாம் பார்த்தோம். Especially we saw that he took the vessels of the temple of God and defiled that. தேவாலயத்தின் பாத்திரங்களை பாபிலோனின் ராஜாக்கள் தீட்டுப்படுத்தினபடினால் பாபிலோனின் பிரபுக்கள் அதிலே மதுவை அல்லது திராட்சரசத்தை ஊற்றி அவர்கள் குடித்தபடினால்
தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். God took vengeance upon the people of Babylon because the kings of Babylon took the vessels of the temple and defiled that, and moreover the princes of Babylon drank wine in those vessels. Babylon சாம்ராஜ்யத்துக்கு கீழே சாதாரண ராஜ்யமாக இந்த மேதியா காணப்பட்டது. Once Medes kingdom was below the Babylonian empire. பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே அந்த யுத்த வீரர்கள் பராக்கிரமசாலிகளாய் காணப்பட்டார்கள். The Babylonian army men were really strong and mighty. சாதாரணமாக பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் யுத்த வீரர்களை யுத்தம் பண்ணி மேதியர்களால் ஒருபோதும் ஜெயித்திருக்க முடியவே முடியாது. Generally the Medes could never have overcome the Babylonian soldiers. ஆகவே தேவன் என்ன செய்தார்? What did God do with them? பாபிலோனின் பராக்கிரமசாலிகளை பேடிகளாக மாற்றினார். It is written he changed the mighty men of Babylon into women. எரேமியா 51 அதிகாரம் 30 வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். We saw that in Jeremiah chapter 51 verse 30. பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகள் ஆனார்கள். அதின் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதின் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். The mighty men of Babylon were forbidden to fight and they remained in their holes. பாபிலோனின் போர் வீரர்கள் அவ்வளவு பராக்கிரமசாலிகளாய் பயிற்சி பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். Generally the Babylonian soldiers were mighty and were well trained. மேதிய ராணுவத்தை கொண்டு மேதிய போர் வீரர்களை கொண்டு ஒருபோதும் பாபிலோனிய வீரர்களை யுத்தம் பண்ணி ஜெயித்திருக்கவே முடியாது. At no cost the Medes army could have fought with the Babylonians and overcome them. தேவன் என்ன செய்தார்? What did God do? பாபிலோன் சாம்ராஜ்யம் தேவாலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினபடியினால் As the Babylonian empire defiled the vessels of the temple of God, தேவன் நேரடியாக பாபிலோனை பழிவாங்க முடியாய் தீர்மானித்து God decided to take vengeance upon Babylon. பாபிலோனுக்கு விரோதமாக பலத்தில் குறைவுள்ள மேதிய ராஜாக்களை எழுப்பினார். He brought up the Medes kings who were inferior in strength to the Babylonians. மேதிய ராஜாக்கள் மேதிய போர் வீரர்கள் பாபிலோனின் போர் வீரர்களோடு கம்பேர் பண்ணும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்களால் மிகவும் பலத்தில் குறைவுள்ளவர்களாக இந்த மேதிய வீரர்கள் காணப்பட்டார்கள். When compared with the Babylonian soldiers, the Medes kings and soldiers were inferior in strength. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். Our God is a God who is able to capture weak kings and make the kings to rise up. பாபிலோன் ராஜாக்களை தள்ளினார், மேதிய ராஜாக்களை எழுப்பினார். He pushed away or cast away the Babylonian kings and lifted up the Medes kings. தி பாபிலோனிய மக்கள் போர் வீரர்கள் குடித்து வெறித்து அந்த விருந்திலே நிதானம் இழந்து ஒரு பேடிகளை போல மாறி இருந்தார்கள். The Babylonian kings, princes and the army people drunk and were staggering and after that they were found like women. ஒரு விருந்து கொண்டாடி அந்த விருந்திலே தேவ ஆலயத்தின் பாத்திரங்களிலே மதுவை வார்த்து அவர்கள் எல்லாரும் குடித்து வெறித்து சுயநினைவு இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். They had a banquet and took the vessels of the temple of God and used it to drink their wine and they were staggering there. இங்கே ஆண்டவர் மேதிய ராஜாக்களை கொண்டு பாபிலோனை பழிவாங்கினார். Here we see that God took vengeance upon Babylon using the Medes kings. ஆகவே எரேமியா 51:11 மூன்றாம் சாம்ராஜ்யமாகிய பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்தும் நான்காவது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியாவுடைய துவக்கத்தை குறித்தும் அந்த ஒரே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In the one verse that is Jeremiah chapter 51 verse 11 we saw the downfall of the Babylonian empire and the rise in power of the Medes empire. இனி மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி அல்லது ஏன் ஆண்டவர் உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் பாபிலோனுக்கு கீழ் காணப்பட்ட போது ஏன் மேதியா பெர்சியாவை முன்குறித்தார்? There were many kingdoms below the Babylonian empire. After all that, why did God select Medes to rule over them? Babylon சாம்ராஜ்யத்தினால் இடிக்கப்பட்டு போன தேவாலயத்தை நான்காவது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியாவை கொண்டு தேவன் கட்டுமடியாய் தீர்மானித்தார். For God had decided to build the temple of God which was demolished by the Babylonian kings to be built by the kings of the Medes. நாம் மனதில் வைத்துக்கொள்ளும்படியாக நான் இப்படி சொல்கிறேன். I want to tell this thing so that you can keep those things in heart. தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டபடியால் அதை இடித்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தேவன் பழிவாங்கினார். God took vengeance upon the Babylonian empire because they were the cause for the demolition of the temple of God. நான்காவது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா எழும்ப காரணம் என்ன, வளர்ச்சி அடைய காரணம் என்ன, தேவாலயம் கட்டுவதற்கு
அவர்கள் உதவியாயிருந்தார்கள். The reason for the rise and growth for the Medes kingdom empire was they were instrumental in the construction of the temple of God. இப்பொழுது மேதியா பெர்சியாவிலே மிகச் சிறந்ததான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாயிருந்த கோரேஸ் என்கிறதான ராஜாவை குறித்து தேவன் அவனை எப்படி முன்குறித்தார் என்பதை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல ஆசிக்கிறேன். Now I like to introduce the king Cyrus who was the chief of the Medes and Persian kingdom and how God had foreordained him. கோரேஸ் ராஜா இந்த பூமியிலே பிறப்பதற்கு 173 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கோரேஸ் ராஜாவை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். Approximately 173 years before the birth of King Cyrus itself, God had given a prophecy through prophet Isaiah about his birth. நான் மறுபடியும் சொல்கிறேன். I repeat once again. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்திலே மிகச் சிறந்த பெயர் பெற்ற சாம்ராஜ்யத்தின் அதிபதி கோரேஸ் ராஜாவாயிருக்கிறார். Cyrus was the most popular king in the Medes Persian empire. மேதிய பெர்சியாவிலே अनेक சாம்ராஜ்யத்தின் அதிபதிகள் எழும்பினார்கள். Many kings and many emperors rose up in the Medes Persian empire. அதில் எழும்பின எல்லா சாம்ராஜ்யத்தின் அதிபதிகளில் விசேஷமானவர் தேவனால் பிறப்பதற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவர் தேவனால் பெயரிடப்பட்டவர். And Cyrus was the most popular of all of them and he was foreordained by God and named by God himself. இந்த கோரேசை குறித்து படிக்கும்போது நம்முடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் பிரியமானவர்களே. When we study of King Cyrus our hearts must burn within us. ஒரு புரஜாதியிலே பிறந்த ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் அவன் பிறப்பதற்கு முன்பாகவே முன்குறித்து அவனுக்கு பெயரையும் இட்டதாக நாம் பார்க்கிறோம். Here we see that God had foreordained and also named a Gentile king right well before his birth. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 28 வசனத்தை முதலாவது வாசிப்போம். First let us read Isaiah chapter 44 verse 28. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நான். கோரேசை குறித்து About Cyrus அவன் பிறப்பதற்கு 173 ஆண்டுகளுக்கு முன்பாக 173 years before his birth இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord said about him. அவன் என் மேய்ப்பன். He is my shepherd. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும். And he will say unto Jerusalem, be thou built. தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி. And to the temple he will say, thy foundation shall be laid. எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான். And shall perform all my pleasure. இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நாம் Today we who are the people of God புதிய எருசலேமாக சீயோனாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். We have been anointed by God as new Jerusalem and Zion. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது பிரியமானவர்களே. Dearly beloved it's many years since we've been anointed. ஆனால் இன்றைக்கு நம்மில் ஒருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடுமா? Today can God call out like that? இவன் எனக்கு பிரியமானது எல்லாம் செய்வான். He shall perform all my pleasure. இங்கே கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். புரஜாதியில் பிறந்த கோரேசை குறித்து. Here the Lord says about a Gentile king Cyrus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஏசாயா 45 அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல அந்த கோரேசை குறித்து கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். Here in Isaiah chapter 45 the first 4 verses we see how the Lord speaks about Cyrus. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. நீ கவனியுங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று சொல்லுகிறார். Here he says I the Lord have anointed Cyrus. பிரஜாதியிலே பிறந்த அந்த ராஜாவை அவன் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவனை அபிஷேகம் பண்ணுகிறேன். A Gentile king even before he was born the Lord said I have anointed him. இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அன்றைக்கு கோரேஸ்க்குள் இல்லை அந்த அபிஷேகம் இல்லை. King Cyrus did not have the anointing which we have got today. ஆனால் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி தேவாலயத்தை கட்டும்படியாக அவனை ஏவினார். But God has anointed him and inspired him to build the temple of God. வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன். I will lose the loins of kings. அடுத்து அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க அவனுக்கு முன்பாக ஒரு தேசத்தின் வாசல்களும் பூட்டப்படாதிருக்கும். And the gates shall not be shut. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது
அவனை பார்த்து அவன் பிறப்பதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், கோரேசுனுடைய வலது கையை நான் பிடித்திருக்கிறேன். Even before he was born, the Lord said, I have taken King Cyrus by his right hand. அருமையான தேவனுடைய பிள்ளையே, O dear child of God, நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். Let the hearts burn. ஆண்டவரே, எங்களுடைய வலது கரத்தை நீர் பிடிக்க மாட்டீரா என்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். There must be a yearning within us, saying, O Lord, won't you take hold of my right hand? ஏன் இங்கே ஆண்டவர் அவனுடைய அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை முன்குறித்து அவன் வலது கரத்தை பிடிக்கிறார்? Why did the Lord choose him even before his birth and hold his right hand? அவன் ராஜ்யத்தில் இருந்த நாளெல்லாம் அவனுடைய சிந்தை முழுவதும் தேவாலயத்தை பற்றியதாக இருந்தது. All the days he was in rule, his mind was towards the temple of God. பாபிலோனின் ராஜாக்கள் தேவாலயத்தை இடித்தார்கள். The kings of Babylon broke the walls of the temple of Jerusalem. மூன்றாவது சாம்ராஜ்யத்தினால் இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் நான்காவது சாம்ராஜ்யத்தினால் கட்டி எழுப்பப்பட்டது. The temple of God, which was demolished during the third empire, was once again built during the fourth empire. அதற்கு செல்லும் செலவு, அது எவ்வளவு செலவானாலும் அதை கொடுக்கக்கூடிய இருதயம் கோரேசுக்கு உண்டாயிருந்தது. And King Cyrus had the heart to spend for the Lord. இனி அடுத்து அவனை குறித்து சொல்லுகிறார். Next he says about it. இரண்டாம் வசனம். Verse 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will go before thee and make the crooked places straight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. பாருங்க, அவனுக்கு அந்த அறிவு இல்ல, தேவன் யார் என்கிற அறிவு அப்ப இல்ல. He did not have an understanding about the God. உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம். This was a prophecy even before his birth. ஒரு குறிக்கப்பட்ட பீரியட் வந்த பிற்பாடு தான் தேவன் யார் என்பதை விளங்கிக் கொண்டான். After he attained a certain period, he understood who God was. கர்த்தர் சொல்றார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறது நான். The Lord said, I am the one who has called you by your name. இன்றைக்கு ஊழியத்துக்கு வருகிறவர்களை எடுத்துக்கொண்டால், Today when we see the people who have come to the ministry, அநேகர் இந்த வார்த்தைகளை சொல்வார்கள், கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி என்னை அழைத்தார் என்று. Many people used to claim saying, the Lord called me used with this word. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தம் பாராட்டுகிறார்கள். Today many believers also claim this promise to be their own. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? But who, for whom was this promise given? கோரேசுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். The Lord had given this promise to King Cyrus. நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Let us read verse 4. வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவு உடைத்து, to break the bars of iron, இருப்பு தாழ்பால்களை முறித்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, and break the gates of brass, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், and bring the hidden riches, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இது யாருக்கு சொல்லுகிறார்? To whom did he say these things? ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். I will give the hidden riches of secret places to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இது கோரேசுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாலும், even though God has given this promise to King Cyrus, அவர் கீழே சொல்லும்போது, when he says there below, யாக்கோபின் நிமித்தம் தான் நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். He said that just for the sake of Jacob, my elect, I am blessing you. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். I have called you by your name. உன்னை முன்குறித்தேன். I have foreordained you. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவியாக்குவேன். I will go before thee and make the crooked places straight. உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். I have taken hold of your right hand. மாத்திரமல்ல வெண்கல கதவுகளை உனக்காக உடைப்பேன். Not only that, I will break the gates of brass. இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். And cut and sunder the bars of iron. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். And I will give thee the treasures of darkness and hidden riches of secret places. இதெல்லாம் ஒரு புறஜாதியின் ராஜாவுக்கு தேவன் ஏன் கொடுக்கிறார்? Why does God give all these things to a Gentile king? எதற்காக கொடுக்கிறார்? Why did he give all those things? கீழே சொல்லுகிறார், Here following, என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், For my servant, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, I have even called thee by thy name, நீ என்னை அறியாதிருந்தும், and even though thou hast not known me, உனக்கு நாமம் தரித்தேன், உனக்கு பெயர் வைத்தது நான். I have surnamed thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் கோரேசுக்கு தேவன் ஏன் கொடுக்கிறார்? Why did God give so many blessings to King Cyrus? என்னுடைய ஜனத்துக்காக என்று சொல்கிறார். For my people, he says. நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம், For the Israelites whom I have chosen, என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், For Jacob my servant's sake. பிரியமானவர்களே, பாபிலோனிலே அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். Dearly beloved, they were in captivity in Babylon. கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாகவே, even before the birth of King Cyrus, இந்த தேவ ஜனங்கள், யூத ஜனங்கள்
This Jewish people, the people of God, Nebuchadnezzar மூலமாக சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டிருந்தார்கள். They taken into captivity by King Nebuchadnezzar. 70 வருட காலம் அவர்கள் சிறையிருப்பிலே இருந்தார்கள். They were in captivity for a period of 70 years. இப்படியாக அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். In this way they were in captivity. சிறையிருப்பிலே காணப்படுகிற தன்னுடைய ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக ஆண்டவர் கோரேசுக்காக வெண்கல கதவுகளை உடைத்தார். We see that the Lord broke the gates of brass for King Cyrus so that he may bring away his people who were in captivity. நான் மறுபடியும் சொல்கிறேன். I repeat once again. கோரேசை ஆண்டவர் முன்குறிக்க காரணம் என்ன? What was the reason for God to choose King Cyrus? அவன் வலதுகையை பிடித்து ஆண்டவர் அழைக்க காரணம் என்ன? What was the reason for God to hold him by his right hand and call him? அவனுக்காக இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் முழு உலகத்தையும் கையில கொடுத்தார். He gave all the nations of this world into his hands. நம்முடைய இந்தியா முதற்கொண்டு. Right from India. எஸ்தர் 1:1ல வாசிங்க. Let's read Esther chapter 1 verse 1. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்கள். 127 நாடுகள். 127 provinces. அகாஸ்வேரு என்கிற ராஜா கோரேசுக்கு பிற்பாடு எழுப்பின ராஜாவா இருக்கிறான். King Ahasuerus came after King Cyrus. இந்த தேசம் முதல் From India, Ethiopia வரை unto Ethiopia, 127 நாடுகளை கோரேசுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். God had given into the hands of King Cyrus 127 provinces. இந்த இந்தியாவும் அவருடைய கரத்தில் இருந்தது. Even India was under him. Ethiopia வரையிலும் until Ethiopia, 127 நாடுகளை கொடுத்திருந்தார். He had given him 127 nations. இவ்வளவு பெரிய மனிதனாய் கோரேசை தேவன் உயர்த்த ரெண்டு காரணங்கள். There were two reasons for God to elevate King Cyrus to this position. ஒன்று, அவனை கொண்டு தேவாலயம் கட்டப்பட வேண்டும். First, with him God wanted to build the temple of God. இரண்டாவது, பாபிலோனிலே யூத ஜனங்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். Secondly, the Jews were in captivity in Babylon. எந்த பணமும் இல்லாமல், எந்த விலையும் இல்லாமல் இந்த கோரேசை கொண்டு தேவன் அந்த யூத ஜனங்களை அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும். Without a price he wanted his people Israelites to be delivered from captivity by King Cyrus. அந்த இரண்டாவது காரணத்தை ஏசாயா 45 அதிகாரம் 13 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். In Isaiah chapter 45 verse 13 we read the second reason. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். சும்மா எழுப்பவில்லை, சுயத்தில் எழுப்பவில்லை. I have raised him up in righteousness, not without anything. கோரேசை ஆண்டவர் எப்படி எழுப்பினார்? How did the Lord rise up King Cyrus? மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் எப்படி நான்காவது சாம்ராஜ்யமாய் பாபிலோனுக்கு அடுத்து இந்த உலகத்தில் எழும்பினது? How did the Medes and Persian empire rise to be the fourth empire after the Babylonian empire? அது தேவனுடைய நீதி. It is the righteousness of God. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே. Oh dear people of God who are listening to this word of God. ஒரு புறஜாதியிலே பிறந்த மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணி அவருடைய வலதுகையை பிடித்து இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை அவன் கரத்தில் கொடுத்திருப்பார். ஆனால் If God has taken hold the right hand of a Gentile king and has given the lands from India until Ethiopia, constituting 127 nations into his hand. இந்த தேவன் மேல், இந்த ஜீவனுள்ள தேவன் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னுடைய முழு விசுவாசத்தை வைப்பாயானால். Oh dear anointed child of God, if you place your complete trust on this living God, இன்றைக்கு பூமியிலே உடைய வேலை ஸ்தலங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகள், all the problems that you find in your work spots, இன்றைக்கு உடைய குடும்பத்திலே காணப்படுகிற பொருளாதார தேவைகள், all the financial needs of your family, இவைகளை சந்திக்கக்கூடிய, இவைகளை உனக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த தேவனுக்கு இல்லையோ? Has not this God got the power to meet all your needs? உனக்கு தேவை இந்த தேவன் மேல் விசுவாசம். You need faith in this Lord. நீ சாதாரண மனிதன் அல்ல. You are not an ordinary man. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் வேலை பார்க்கிற மற்ற மனிதரை போல அல்ல நீ. You are not as your colleagues in your working place. நீ குடியிருக்கிற இடத்திலே மற்ற வீடுகளில் காணப்படக்கூடிய புறஜாதி மனிதரை போல அல்ல நீ. You are not equal to your neighbors in your area. முதலாவது நீ யார் என்பதை விளங்கிக் கொள்வாயாக. First let you know who you are. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனுடைய மனதிலே நீ காணப்பட்டாய். You were in the mind of God even before the foundations of the world. தேவன் உன்னை முன்னறிந்தார். God had foreordained you. உன்னை முன்னறிந்தபடியால் அவர் உன்னை முன்குறித்து இருக்கிறார். And he has also chosen you. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? Why should we worried about your future? நீ ஏன் பதறிக் கொண்டிருக்கிறாய், கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? Why are you confused and troubled? இந்த கோரேசுடைய ஜீவியத்தை திரும்பி பார். Look to the life of King Cyrus. ஒரு சாதாரண மனிதன் பிறப்பதற்கு 173 ஆண்டுகளுக்கு முன்பாக. He was an ordinary man and 173 years before his birth. தேவன் சொல்லுகிறார், உன் வலதுகையை பிடித்துக் கொண்டு நான் சொல்கிறேன் கோரேசே,
And God said, I'm holding you by your right hand, O King Cyrus. உன் வலதுகையை பிடித்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன். I'm holding you by your right hand and telling this. உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன். I will break the gates of brass for you. இருப்பு தாழ்ப்பாள்களை முறிப்பேன். And curtains under the bars of iron. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன். I will give thee the treasures of darkness and hidden riches of secret places. முன்னறிந்து முன்குறித்த ஒரு வாழ்க்கையை குறித்து ரோமர் 8 அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பேசுகிறார். Apostle Paul says in Romans chapter 8 about God foreknowing us. அநேக தேவ ஜனங்களுக்கு தாங்கள் யார் என்கிற அந்த அறிவே இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many people of God do not have the understanding about who they are. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல கடந்து வந்த உன்னுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் உன்னை முன்குறித்து இருக்கிறார். O dear child of God who has come here, the Lord says, even before the foundations of the world, the Lord has chosen you. இன்றைக்கு காணப்படுகிறவனுடைய தோல்விகளை குறித்து நீ ஏன் கவலைப்படுகிறாய்? Why are you worried about the failures which you are encountering today? இன்றைக்கு உன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் போராடிக் கொண்டிருக்க சத்துருவின் வல்லமையை பார்த்து நீ ஏன் பயப்படுகிறாய்? Why are you fearing the enemy who is striving against your spiritual life today? நீ இன்றைக்கு நேற்று தேவனால் நினைவுகூரப்பட்ட ஒரு நபர் அல்ல. You have not been thought of the Lord just today or yesterday. ஒருவேளை நீங்க இந்த சத்தியத்துல வந்து 5 வருஷம் ஆகலாம். Maybe you have 5 years in faith. ஆனா ஆண்டவர் 5 வருஷத்துக்கு முன்பாக அல்ல உங்களை முன் அறிந்தது. But it is not just 5 years the Lord has chosen you. இந்த சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை உலகத்தாரா இருந்திருக்கலாம், புறஜாதியா இருந்திருக்கலாம். Before coming to this faith you might have been a Gentile. ஆனால் தேவன் உங்களை எப்போது அறிந்தார்? But when did the Lord know you? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனுடைய மனதிலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் காணப்பட்டீர்கள். You, your family and your children were in the mind of the Father even before the foundations of the earth. இது ரோமர் 8:29-30. We read this in Romans chapter 8 verse 29 and 30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்க என்ன வாசிக்கிறோம்? What did we read here? 29 வாசிக்கிறோம். Verse 29. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, whom he did foreknow, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். He also did predestinate to be conformed to the image of his son. 30 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 30, எவர்களை முன்குறித்தாரோ, whom he did predestinate, அவர்களை அழைத்தும் இருக்கிறார். Them he also called. அப்ப பாருங்க, உங்களை முதலாவது முன் அறிந்தார். First he foreknew you. நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, even before your birth, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, before the foundations of the earth, ஆண்டவர் உங்களை முன்னறிந்தார். The Lord foreknew you. இரண்டாவது உங்களை முன்குறித்தார். Secondly he predestinated you. மூன்றாவது உங்களை அழைத்தார். Third he called you. அவர் அழைத்த பிற்பாடு தான் நீங்க இந்த சத்தியத்துல வந்தீங்க. Only after he has called you you came to this faith. அடுத்து உங்களை அழைத்த அவர் உங்களை நீதிமான்கள் ஆக்குவார். And whom he called, them he also justified. இன்றைக்கு உடைய ஜீவியத்திலே காணப்படுகிற தோல்விகளை நீ ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். Do you not take it seriously of the failures that you are encountering today? இன்றைக்கு உடைய பயமுறுத்தி கொண்டிருக்கிறதான பொல்லாத வல்லமைகளை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. Fear not the threatenings of the evil powers of today. நீ தைரியமாய் சொல்வாயாக. You shall boldly say, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் என்னை முன்னறிந்தார். God has foreknown me even before the foundations of the world. அவருடைய மனதிலே நான் காணப்பட்டேன். I was found in the mind of God. அவர் என்னை முன்குறித்தார். He has predestinated me. அப்படிப்பட்ட தேவன் தம்முடைய வேளை வந்தபோது உன்னை அழைத்தார். And that God at the appointed time has called me. நீ இந்துவா இருந்தாய்? You were a Hindu. CSC சபையில இருந்தாய்? You were from the CSI denomination. RC சபையில இருந்தாய்? You were from the RC fold. பல்வேறு மார்க்கங்களில் இந்த உலகத்தில் சிதறி கிடந்தாய். You were in various different religions in this world. ஆனால் வேளை வந்தபோது தேவன் உன்னை அழைத்தார். But the appointed time the Lord called you. இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை தேடி கண்டுபிடித்தார். வனாந்தரத்திலே திராட்சைக்குலையை கண்டுபிடிப்பது போல உன்னை கண்டுபிடித்தார். As he was finding out grapes in the wilderness, he found you out in this world. இன்றைக்கு உங்கள் ஜீவிதத்திலே பல தோல்விகள் காணப்படுகிறது. There are many failures in your life today. தேவன் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உனக்குள் இல்லை. You do not have the life what God expects of you. இந்த வேதம் எதிர்பார்க்கிற ஒரு ஜீவியம் உனக்குள் இல்லை. You do not have a life as per the rules laid in the Bible. பலர் உங்கள் ஜீவியத்தை சுபாவத்தை தூசிக்கிறார்கள். Many people are reproaching your nature. நீ ஏன் இந்த பெந்தோசைக்கு போனாய் என்று கேள்வி கேட்கிறார்கள். Questioning you as to why you have gone to that Pentecostal fold. அதை ஒரு பொருட்டாக எண்ணாதே. Do not take it care. உன்னை முன்னறிந்தவர், for God has foreknown you. உன்னை முன்குறித்தவர், he has predestinated you. உன்னை அழைக்க வேண்டிய நேரத்தில் அழைத்தார், இதற்குள்ளே கொண்டு வந்தார். At the appointed time he has called you and brought you into this fold. நீங்களும் நானும் நாமாக தற்செயலாக இதற்குள் வரவில்லை. We did not come here accidentally. அன்றைக்கு கோரேசை பார்த்து சொன்னவர், உன் வலது கையை பிடித்திருக்கிற நான்
என்று சொன்னவர். And the Lord who said to King Cyrus the other day, I have taken hold of your right hand. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று கோரேசை பார்த்து சொன்னவர். The one who told unto King Cyrus, I have called you by your name. தேவன் உன் வலது கையை பிடித்து இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்தார். நீயாக வரவில்லை. You did not come of your own, but the Lord has brought you here holding your right hand. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவன் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தார். The God called you by your name. அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Next what is it written? ஒவ்வொரு ஸ்டெப் முன் அறிந்தது ஒரு அனுபவம் முதல் ஸ்டெப். The first step is for knowing. இரண்டாவது முன் அறிந்தவர்கள் ஒரு முன்குறித்தார் இரண்டாவது ஸ்டெப். The second step is predestinating. முன்குறித்தவங்க அழைத்து இருக்கிறார் மூணாவது ஸ்டெப். And third is he is called. இப்ப பலரும் மூன்று ஸ்டெப்ல வந்து நிக்கிறீங்க. Many of you have come to the third step. இப்ப சிலருக்கு பிரச்சனை என்ன? The problem over for certain people. என்னால ஒரு நீதிமானா இந்த உலகத்துல ஜீவிக்க முடியலையே. I cannot live as a just person. எத்தனையோ தோல்விகள் எனக்குள் காணப்படுகிறது. There are so many failures in my life. நான் அடிக்கடி விழுந்து எழும்பக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேனே. Many times I'm falling and rising. ஜெபிக்கிறேன், பொறுத்தனை செய்கிறேன், தீர்மானம் பண்ணுகிறேன், மறுபடியும் அதே காரியங்களில் தோல்வியை சந்திக்கிறேன். I pray, I do certain consecrations and then I fail once again and I'm rising again. அப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God who are in this position. தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை முன்னறிந்தாரே. God has foreknown you even before the foundations of the world. உன்னுடைய பகுதியில் நீ ஒன்றுமே செய்யவில்லை, அவர்தான் முன்னறிந்தார். You didn't do anything on your part, but he foreknew you. உன்னுடைய பகுதியில் நீ ஒன்றுமே செய்யவில்லை, அவர்தான் உன்னை முன்குறித்தார். You didn't do anything on your part, but he predestinated you. உன்னுடைய பகுதியில் நீ ஒன்றும் செய்யவில்லை, அவர்தான் உன்னை அழைத்தார். You didn't do anything on your part, but he called you. ஆகவே தான் யோவானிலிருந்து சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். That is why in the gospel according to St. John, Jesus said, you did not choose me, but I chose you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, you did not choose me, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். But I chose you. அப்படி அழைத்த ஆண்டவர் நான்காவது ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். That God who called you will also lead you to the fourth step. அதுதான் நீதிமான்களாய் மாற்றப்படுகிற அனுபவம். That is changing to be justified. நீங்கள் படிக்கிற இடத்துல நீதிமானாய் நம்முடைய வாலிபர்கள் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. A life where our young people lead a holy life in the places of their வேளை சலங்கள்ல நம்முடைய ஜனங்கள் நீதிமான்களா வாழ்ற ஒரு வாழ்க்கை. Our people leading a just life in the work spots. குடி இருக்கிற இடங்கள்ல சொந்த பந்தங்கள் மத்தியில நம்முடைய ஜனங்கள் நீதிமான்களா வாழ்ற ஒரு வாழ்க்கை. Our people leading a just life between the neighbors and their kin's people. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? Next, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ, whom he justified, அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். Them he also glorified. நீதிமான்களாக்கின அடுத்த ஸ்டெப் என்ன? What is the next step after justification? முதலாவது முன்னறிந்தார். First for knowing. இரண்டாவது முன்குறித்தார். Second predestinating. மூன்றாவது அழைத்தார். Third is calling. நான்காவது நீதிமான்களாக்குவார். The fourth is justification. சிலரை ஆக்கி இருக்கிறார். He has already made certain people. இனி ஐந்தாவது ஸ்டெப் என்ன? Next the fifth step. மகிமைப்படுத்துகிறார். He also glorifies them. இயேசு கோப்பாய் உன்னை மாற்றுகிறார். He is changing his like Jesus. இயேசு கோப்பாக இந்த பூமியிலே உன்னை மாற்றுகிறார். He is changing you like Jesus in this world. நீ விசுவாசத்தோடு அவருடைய கரத்திலே உன்னை ஒப்படைத்திருப்பாயாக. He commit yourself into his hands by faith. இனி கோரேசுடைய ஜீவிதத்தை கடந்து வருவோம். Let us come to the life of King Cyrus. அவன் பிறப்பதற்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் இது. This is a prophecy before his birth. அவன் பிறந்த பிற்பாடு. After his birth. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே. According to the word of God. பாபிலோனை ஜெயித்து. He overcame Babylon. இவன் நான்காவது சாம்ராஜ்யத்தின் அதிபதியாய் மாறுகிறான். He turned to be the emperor of the fourth empire. தானியேலின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும்போது. When we read in the book of Daniel. மேதியனாகிய தரியு ராஜ்யத்தை கட்டி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written Darius the Medes, he built up the empire. தானியேல் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Daniel chapter 5 verse 31. மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். Darius the Median took the kingdom being about 62 years old. அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை மேதியனாகிய தரியு பிடித்தான் என்பது மாதிரிதான் இந்த வசனத்துடைய அர்த்தம் விளங்குகிறது. From this verse we understand that Darius the Median took the Babylonian empire. ஆனால் உண்மை என்ன? But what was the truth? கோரேஸ் தான் அந்த சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாறினான். Cyrus became the emperor of that empire. அந்த கோரேஸுக்கு கீழே காணப்பட்ட ஒரு சப் கிங் அல்லது கவர்னர் தான் கோரேசால் நியமிக்கப்பட்டவன் தான் இந்த தரியு.
Darius was in fact a governor appointed by King Cyrus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ கோரேஸ் என்ன செய்கிறான்? What did Cyrus do? அவனை குறித்து ரெண்டு காரியங்களை கர்த்தர் தீர்மானித்திருந்தார். God had decided to do two things through King Cyrus. தேவன் அவனுடைய வலதுகையை பிடிக்க காரணம். The reason for God to hold his right hand. தேவன் அவனுடைய பெயர் சொல்லி அழைக்க காரணம். The reason for God to call him by his name. மூன்றாவது அவனுக்கு முன்னே சென்று கோணல் ஆணைகளை தேவன் செவ்வையாக்க காரணம். Thirdly, God went before him to make the crooked places straight. நான்காவது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்து அந்தகாரத்திலே உள்ள பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்க புதையல்களையும் கர்த்தர் ஏன் கோரேசுக்கு கொடுத்தார்? Fourthly, why did the Lord break the gates of brass and cut in sunder the bars of iron and give the treasures of darkness and hidden reaches of secret places to Cyrus? ரெண்டு காரணம். Two reasons. தேவாலயம் கட்டப்பட வேண்டும். The temple of God shall be built up. தேவ ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். To deliver the people of God from captivity. இப்ப பாருங்க, இது அவன் பிறப்பதற்கு முன்பாகவே உரைக்கப்பட்டிருந்தாலும், even though these were prophesied before his birth, தன்னை எப்படி ஆண்டவர் முன்குறித்தார் என்பதை அவன் தன்னுடைய வாலிப நாட்கள்ல விளங்கிக் கொண்டான். He understood how in his youth how the Lord had foreknown him. ரெண்டு நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கும் போது, in 2 Chronicles chapter 36 verses 22 and 23, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. இது அவன் பிறந்த பிற்பாடு உள்ள காரியம். கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, the Lord stirred up the spirit of Cyrus, that is Eve, after his birth. அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. அவன் சொல்றான் பாருங்க, அவன் ராஜாவா வந்த பிற்பாடு சொல்றான், நான் ராஜாவாக நான் என் சுய சம்பாத்தியத்துல என் சுய முயற்சியில என் திறமையில நான் ராஜாவா வரல. After becoming a king, he said, not by my own ability and capacity did I become the king. அவன் என்ன சொல்றான்? What did he say? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், the Lord of heaven, பூமியின் ராஜ்யங்களை எல்லாம், அதாவது 127 நாடுகளை எனக்கு தந்தருளி. All the kingdoms of the earth, that is 127 nations, he has given me. பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி. All the kingdoms of the earth has he given me. யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டி வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். And he has charged me. அப்ப தன்னை பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் தன்னை எதற்காக முன்குறித்தார்? And that is even before his birth, the reason why God has foreknown him. எதற்காக வலதுகையை பிடித்தார்? Why he has taken him by his right hand. எதற்காக பெயர் சொல்லி அழைத்தார்? Why he has called him by his name. எதற்காக தனக்கு முன்னே தேவன் சென்று கோணலானவைகளை செவையாக்கினார்? Why did the Lord go before him to make his crooked path straight? எதற்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்தார்? Why did he break the gates of iron and cut asunder the bars of iron? எதற்காக அந்தகாரத்தில் உள்ள பொக்கிசங்களையும் ஒளிப்படத்திலுள்ள புதையல்களையும் அவர் எனக்கு தர வேண்டும்? Why should he give me the treasures of darkness and hidden riches of secret places? அதை கோரேஸ் விளங்கிக் கொண்டான். King Cyrus understood that. தேவாலயம் கட்டப்பட வேண்டும். The temple of God should be reared up. என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தேவாலயத்துக்காக கொடுப்பேன். I will give all my earnings to the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக, Secondly, அவன் தேவ ஜனங்களை எந்தவிதமான பணமும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் அவன் விடுதலை பண்ணினான். He delivered the people of God without a ransom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படிப்பட்ட கோரேஸ் ராஜா என்ன செய்தான்? What did this king Cyrus do? இனி அவனுடைய ஜீவிதத்தில் உள்ள சில விசேஷங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to introduce certain specialities in his life to you. பொதுவாக ஒரு மனிதன் உலகத்தில் தான் மரிப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக என்ன செய்கிறான்? உயில் எழுதி வைக்கிறான். Generally a person just before his death he writes a will. பைசரியம் உள்ளவர்கள், rich people, ஒன்றுமில்லாம உயில் எழுத முடியாது. People who are bankrupt will not do that thing. யாருக்காவது இப்ப சொத்துக்கள் இருக்குமானால், if somebody has riches, அவங்க என்ன செய்றாங்க? தாங்கள் மரிப்பதற்கு முன்பாக, before their death, பிள்ளைகளுடைய பேருக்கு இந்த பிள்ளைக்கு இவ்வளவு, இந்த பிள்ளைக்கு இவ்வளவு எழுதி வைக்கிறாங்க. They write a will for the children. ஆனா கோரேசுடைய விசேஷம் என்ன தெரியுமா? The what was a speciality in King Cyrus? அவன் மரிக்கும் போது உயில் எழுதவில்லை. He did not write the will before his death. அவன் ஆட்சிக்கு வந்த அந்த வாலிப நாட்கள்ல, ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துல ஒரு உயில் எழுதுகிறான். The very first year of his reign, that is when he was a youth, he wrote a will. அது என்ன காரணம் தெரியுமா? What was the reason? இந்த ஆட்சி நிரந்தரம் இல்ல, எப்ப போகும்னு தெரியாது. Because this rule is not permanent. இரண்டாவது, என்னுடைய உயிர் எப்ப போகும்னு தெரியாது. Secondly, even my life is not permanent. ஆகவே அவன் என்ன செய்தான்? So what did he do? தன் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துல
ஒரு உயில் எழுதுகிறான். The very first year of his reign, he wrote a will. பொதுவாக இந்த உலகத்துல ஒரு பெரிய மனிதன் உயில் எழுதுறா, உயில் யாருக்காக இருக்கும்? Generally, when a great man in this world writes a will, for whom will it go? தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு, அல்லது தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இப்படி உயில் இருக்கலாம். It will be for his children, his grandchildren, and his relatives. ஆனால் கோரேஸ் எழுதின உயில் யாருக்குரியதல்ல தெரியுமா? But for whom did King Cyrus write his will? தேவாலயத்தை பற்றி அந்த உயில் எழுதி வைக்கிறான். He wrote about the temple of God in his will. ஒருவேளை நான் திடீரென்று மரித்து போய், அல்லது திடீரென்று ஆட்சி போய், அடுத்து இந்த ராஜ்யத்தில் வரக்கூடிய ராஜாக்கள், maybe he may die soon or he may lose his rule and the king who comes next after him. அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்தது. In those days there was a way. மேதியா பெர்சியாவுல ஒரு சட்டம் போட்டாச்சுன்னு சொன்னா அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு அனுபவம். If there was a law ordained in the Medes and Persian empire, it had to be continued. அப்படி தான் தானியேல் சிங்ககபிக்கு போறதுக்கு முன்பாக தரி ஒரு சட்டம் போட்டு அது எல்லாரும் பயன்படுத்தப்பட வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று முத்திரை வைக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். This was a case when King Darius was ruling and that was a way that King Daniel was cast into the lion's den for the rule was sealed. கோரேஸ்க்கு பிற்பாடு வந்தான் தரியோ. King Darius came after King Cyrus. அதாவது கோரேஸ்ுடைய நாட்களில ஒரு தரிய காணப்பட்டான். There was a Darius in the time of Cyrus. அவன்தான் மேதியனாகிய தரியோ. He was a Median. ஆனால் கோரேஸ்க்கு பிற்பாடு ஒரு தரிய வந்தான். எஸ்ராவின் புத்தகத்துல அதை படிக்கிறோம். But there was a Darius after the time of King Cyrus. We read about him in the book of Ezra. அந்த தரிய யார்? Who was that Darius? அந்த தரிய தான் தரிய 1 என்று அழைக்கப்படுகிறான். He was called Darius 1. சரித்திரத்தில் தரிய 1, தரிய 2 இப்படி எல்லாம் இருக்குது. In history we see of Darius 1 and Darius 2. அதுபோல கோரேஸ் 1, கோரேஸ் 2 எல்லாம் இருக்கிறார்கள். Similarly we can see of Cyrus 1 and Cyrus 2 also. நாம் இங்கே வாசிக்கும்போது, when we read here, எஸ்ராவின் புத்தகம் 6 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். The book of Ezra chapter 6 the first 2 verses. இப்ப பாருங்க, கோரேஸ் பயந்தது போல, as Cyrus feared, தேவனுடைய ஆலயத்தின் வேலை நின்று போய் விட கூடாது. The work of the temple of God should not stop abruptly. அதற்கு செல்லும் செலவு அரண்மனையிலிருந்து தடையில்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். The expenses for it should be given from the palace without any hindrance. ஒருவேளை எனக்கு பிற்பாடு எழும்பி வரக்கூடிய ராஜாக்கள் அதை தடை செய்து விடுவார்களோ. Maybe the kings who rise up after me stops the work of God. என்று பயந்து, and he was fearing. கோரேஸ் தன் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலேயே, the first year of his rule, அவன் உயிரோடு இருக்கும்போது செய்யறது மாத்திரமல்ல, not only the things that he did when he was alive, என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு அல்லது என்னுடைய ஆட்சியை கையை விட்டு போன பிற்பாடு அடுத்து வரக்கூடியவர்கள் இந்த உதவியை தொடர வேண்டும். Maybe after my death or maybe if another king comes after my rule, they must continue this work. எவ்வளவு ஒரு அருமையான மனிதன் என்று பாருங்க. தேவன் ஏன் இப்ப அவனுடைய வலது கையை பிடித்தார் என்று தெரிகிறதா? He was such a wonderful man and that was the reason why God who took hold of his right hand. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு உடைக்கப்படுகிறது இல்ல பிரியமானவர்களே. Dearly beloved, today the gates of brass are not broken for you and me. எனக்காக உங்களுக்காக இன்றைக்கு இருப்பு தாழ்ப்பாள்கள் முறிக்கப்படுகிறது இல்ல. Today the bars of iron are not cut for you and me. எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்க தாமதமாகிறது. We may be praying a lot but we don't get answers for it, they are delayed. காரணம் என்ன? What is the reason? கோரேஸ்க்கு இருந்த தேவனுடைய ஆலயத்தை பற்றிய வைராக்கியம் வெறி இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இல்ல. The zeal that King Cyrus had towards the temple of God, you and I are lacking. ஆகவே தான் உடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதப்பட்டபடியே இயேசு நடந்தார். And Jesus also walked saying, the zeal of my house hath eaten me up. தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு தேவையா இருக்கிறது. We need a zeal concerning the house of God. தேவன் அபிஷேகம் பண்ணி நம்மை கொண்டு வந்த அனுபவத்தில் வைத்திருக்கிறாரே, இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு வைராக்கியம் தேவையா இருக்கிறது. God has anointed us and brought us such kind of life and we need a zeal in this life. இந்த பரிசுத்தவான்ட உபதேசத்துல நமக்கு ஒரு வைராக்கியம் தேவையா இருக்கிறது. We need a zeal in the doctrines of the saints. தேவனுடைய ஆலயத்தை பற்றி தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டு காரியம் உன் மனதுல வைராக்கியமாய் எழும்புமானால், if you have a zeal saying the temple of God should be built up and the people of God should be delivered, இதுவரை உடைக்கப்படாதிருந்த வெண்கல கதவுகள் உனக்காக உடைக்கப்படும். The gates of brass that were not broken till today will be broken today just for you. இதுவரை முறிக்கப்படாதிருந்த இருப்பு தாழ்ப்பாள்களை கர்த்தர் உனக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக முறிப்பார். The bars of iron that was not cut till date will the Lord break for you and your children. இதுவரை மறைக்கப்பட்டிருந்த இருளிலே அந்தகாரத்திலே காணப்பட்ட பொக்கிஷங்களை உன் கண்களுக்கு முன்பாக தேவன் கொண்டு வருகிறார். The Lord will bring the hidden treasures of darkness and hidden riches of secret places before your eyes. இதுவரை உன் கண் காணாமல் ஒளிப்பிடத்திலே மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய புதையல்கள் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவனால் கொண்டு வரப்படுகிறது. The treasures of darkness which are hidden from your eyes will be brought before your eyes for you and for your family and children by your God. ஆகவே கோரேசுடைய ஜீவியத்திலிருந்து
அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, புதிய எருசலேமே, சியோனே, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தூது என்ன? So what is the message that the Lord wants to give through the life of King Cyrus to you, O anointed child of God, O new Jerusalem and Zion? அவன் எழுத்தின்படியான தேவாலயத்துக்காக அது கட்டப்பட வேண்டும். இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று வைராக்கியம் உள்ளவனாய், வெறி உள்ளவனாய் காணப்பட்டான். He had a zeal concerning the literal temple of God which was broken down and he wanted to rear it up once again. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீயே அந்த ஆலயம். In the New Testament period you were the temple of God. உன் சரீரமே தேவாலயம். Your body is the temple of God. இன்றைக்கு சத்துரு அதை இடித்து போட்டிருக்கிறான். Today enemy has shattered it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த இடிக்கப்பட்ட ஆலயம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உனக்குள் உண்டாக வேண்டும். You should have the zeal that the broken temple should be reared up once again. மாத்திரமல்ல, சபையிலே காணப்படுகிற தரித்திரமுள்ள சிறையிருப்பிலே காணப்படக்கூடிய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். கடன் பிரச்சனையில பாரத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற வைராக்கியத்தை கர்த்தர் உனக்குள் காண வேண்டும். Not only that, the Lord should see the zeal that you have towards poor people, that is, they are poverty stricken and they are in great financial debts. You should have a zeal to bring them out of that. சிறையிருப்பில் இருக்கக்கூடியவர்களை, அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் உனக்குள்ளே காண்பாரானால், If God sees a heart in you that you want those people who are in captivity to be delivered, அப்போது அவர் உன் வலதுகையை பிடிக்கிறார். Then he will hold your right hand. உனக்காக அந்த வெண்கல கதவுகளை அவர் உடைக்கிறார். And he is breaking the gates of brass for you. எந்த காரியத்தில் ஜெயமில்லாமல் தவிக்கிறாயோ, You may be struggling without victory in certain matters. எந்த சத்துரு உனக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் வியாபாரத்துக்கு விரோதமாக போராடிக் கொண்டிருக்கானோ, Which enemy is striving against you, your family, your children and your business? அந்த சத்துருவை தேவன் நியாயம் தீர்க்கிறார். And God will judge that enemy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போது கோரேஸ் ராஜா இருக்கிற நாளளவும் அந்த ஆலயத்தினுடைய வேலை தடையில்லாமல் நடந்தது. All the days of King Cyrus that the work of the temple was going without any hindrance. அதற்கு பிற்பாடு தரியு 1 என்று சொல்லக்கூடிய ராஜா அவன் ஆட்சிக்கு வருகிறான். After King Cyrus Darius 1 came to power. அவன் ஆட்சிக்கு வந்தபோது என்ன செய்கிறான்? What did he do when he came to power? தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்காக அரண்மனையிலிருந்து அனுப்பப்பட்ட எல்லா பொருள்களையும் அவன் தடுத்து நிறுத்துகிறான். He stopped all the things which were sent for the construction of the temple of God. உடனே தேவ ஜனங்களுடைய கைகள் தளர்ந்தது. Immediately the hands of the people of God went feeble. ஆலயத்தை முன்னின்று கட்டக்கூடிய பரிசுத்தவான்களுடைய ஆசாரியளுடைய இதயங்கள் கரைந்தது. And the hearts of the priests and the people who stood there in the front were melted. உடனே அவர்கள் ஆசாரியர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு கடிதத்தை எழுதி தரியு முதலாம் ராஜாவுக்கு அனுப்புகிறார்கள். Immediately the priests and the people wrote a letter to Darius 1. இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது கோரேஸ் ராஜா தீர்மானமாக இருந்தது. It was determined by King Cyrus that this temple of God should be built up. அவர் ராஜாவாக இருந்த நாட்களிலே இந்த ஆலயத்திலுள்ள எல்லா செலவுகளையும் அவரே பார்த்துக்கொண்டார். When he was the king he took care of all the expenses for this temple. ஆகவே இது எங்களுடைய சுய முயற்சியினால் நாங்கள் கட்டுகிறது இல்லை. So this work is not by our own effort. எப்படி கோரேஸ் ராஜா ஆட்சியில இருந்த போது ஆலயத்தின் வேலைக்கு தேவையான எல்லா பொருள்களும் தடையில்லாமல் அனுப்பப்பட்டதோ, As all the materials needed for the construction were sent by King Cyrus when he was in rule. அதுபோல உங்களுடைய நாட்களிலும் அந்த பொருட்கள் அனுப்ப வேண்டும், இல்லாவிட்ட வேலை பாதியில் நிக்குது. Let it be done even in your days for this work is stopped there. ஒரு கடிதம் எழுதி இப்படியாக ஆலயத்தின் வேலை நிறுத்தப்பட்ட போது அந்த ஜனங்கள் தரியு முதலாம் ராஜாவுக்கு அனுப்புகிறார்கள். When the work of the temple was stopped, the people wrote an epistle to Darius 1. அதை எஸ்ராவின் புத்தகத்தை உள்ள நீங்க படித்து பாருங்க, இதுல இந்த நான் சொல்ற காரியங்கள் அதுல இருக்கும். If you read through the book of Ezra, you can find all these matters. அப்போது தரியு முதலாம் ராஜா என்ன செய்கிறான்? Then what did Darius 1 do? கோரேசுரிய நாட்களில் இந்த ஆலயத்தினுடைய எல்லா செல்லும் செலவும் அரண்மனையிலிருந்து அனுப்பப்பட்டது உண்மைதானா? அதற்கு ஏதாவது எவிடன்ஸ், ஆதாரங்கள் அரண்மனையில இருக்குதா என்று தேடி பார்க்க முடியாக ஒரு அரண்மனை அல்ல அந்த நாட்கள்ல, ஏராளமான அரண்மனை. In those days there were many palaces, so he sent people to find out if the things that is written in the epistle that King Cyrus taken care of all the expenses for the temple was true and he wanted evidence for those things. தேவ ஜனங்களிடத்திலிருந்து ஆசாரியர்களிடத்திலிருந்து வந்த கடிதத்தை படித்ததான தரியு முதலாம் ராஜா ஒரு கடிதத்தை எல்லா அரண்மனைகளுக்கும் அனுப்புகிறான். கோரேசுரிய நாட்களில் தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்காக அரண்மனையிலிருந்து செல்லும் செலவு கொடுக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட ஏதாயிலும் கடிதங்கள் அல்லது அந்த தோல் சுருள் அல்லது உயில் எந்த அரண்மனையிலாவது வைக்கப்பட்டிருக்கிறதா, பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக அவர் உத்தரவு போட்டான்.
King Darius I, after he received the letter from the priests and the people of God, sent letters to all the palaces and wanted a search to be made to find out if there were any scrolls or any will written by King Cyrus concerning the temple of God. அப்போ என்ன செய்தார்கள்? எல்லா அரண்மனையிலும் தேடி பார்த்தார்கள். And so a search was made in all the palaces. அப்படி தேடி பார்க்கும்போது, And when the search was going on, மேதியா சீமையில் இருக்கிற அக்மேதா என்கிற ஒரு அரண்மனையிலே, In a palace called Admeda in Media, எஸ்தர் 6 அதிகாரம் 1-2 வசனங்கள் 4 வசனம். Ezra chapter 6 verse 1-4. அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே, இந்த ராஜாவாகிய தரியு என்பது தரத்தின்படி தரியு 1. This Darius was Darius 1. பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். Then Darius the king made a decree and search was made in the house of the rolls where the treasures were laid up in Babylon. பாபிலோன்ல உள்ள தஸ்திர அறை ரகசிய அறைகள்ல சோதனை நடத்தப்பட்டது. And they made a search in all the treasures in Babylon. அப்போ என்ன நடந்தது? What happened then? இரண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது, In verse 2, மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விபரமாவது. அதிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதான் ஒரு உயில், ஒரு சுருள் அகப்பட்டது. ராஜாக்கள் எழுதி வைத்த அந்த சுருள். A will in the form of a roll was found therein. அகப்பட்டது. It was found. அந்த சுருளின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see the picture of the scroll there. இப்பொழுது அந்த சுருள் கண்டுபிடிக்கப்பட்டு, That scroll was recently found. இன்றைக்கு பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. And has been placed in the British Museum. அந்த சுருளின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see the picture of the scroll. இதுதான் அந்த சுருள். This is the scroll. கோரேஸ் ராஜா கிமு 539 ஆம் ஆண்டு, In 539 BC, கிட்டத்தட்ட 40,000 யூதர்களை பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தான். He brought back nearly 40,000 Jews from the Babylonian captivity. அது மட்டுமின்றி தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்தான். Not only that, he wrote everything how assistance should be given to construct the temple of God. அதனுடைய படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். That is the picture over there. இது கிமு 539 ஆம் ஆண்டு, This took place in BC 539. மனித உரிமைகளை பற்றிய, About the human rights, களிமண் உருளையில் எழுதப்பட்டு, It is written in clay tablets. இந்த உருளை 1879 ஆம் ஆண்டு கிபி, In AD 1879, நம்ம கிறிஸ்து பிறந்த விற்பாடு 1879 ஆம் ஆண்டு இது கண்டுபிடிக்கப்பட்டது. It was found in 1879 AD. பாபிலோன் தேசத்திலே இது கண்டுபிடிக்கப்பட்டது. It was found in the land of Babylon. தொல்பொருள் ஆராய்ச்சியில் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு, இதில் உள்ள கியூனிஃபார்ம் எழுத்துக்களை அவர்கள் வாசித்து இதுல என்ன எழுதுக்கு என்று கண்டுபிடித்தார்கள். The archaeologists found out this and using the cuneiform letter they found out what was the matter in it. பிரிட்டிஷ் பொருட்காட்சி நிலையத்திலே 55வது அறையில இது வைக்கப்பட்டிருக்கிறது. This has been placed in the room number 55 in the British Museum. இன்றைக்கு ஈரான் தேசத்துல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்தியாவில பாத்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்றாங்க, மனித உரிமைகள் கமிஷன். Today we have the Human Rights Organization in India. அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம், National Human Rights Organization also. சிறைச்சாலையில் ஒரு மனிதனை கொடுமைப்படுத்தினால், If the people are brutally handled in the prisons, ஒரு மனிதனை போய் நடுராத்திரில கைது செய்றாங்க. If suppose a person is arrested at midnight, உடனே அவங்க என்ன சொல்றாங்க? What do they say? நாங்கள் மனித உரிமைகள் கமிஷன் இடத்துல போவோம். We will approach the Human Rights Organization. இந்த மனித உரிமை கமிஷன் முதன்முதலாக கொண்டு வந்ததுதான் இந்த கோரேஸ். அதற்கான ஆதாரம் தான் இது. King Cyrus was the man who first organized the Human Rights Organization. இது ஈரான் தேசத்திலே தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. At present it is in the land of Iran. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பெர்சியா என்பது தற்காலத்தில் உள்ள ஈரான் நாட்டை காட்டுகிறது. ஈரானுடைய பழைய பெயர் தான் பெர்சியா. The old name for Iran was Persia. அந்த உருளையின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see the picture here. இன்றைக்கு ஈரான் தேசத்தில் காணப்படக்கூடிய கோரேஸ் ராஜாவின் கல்லறையை நாம் பார்க்கிறோம். We can see the sepulcher of King Cyrus which is found in the land of Iran. 1994 ஆம் ஆண்டு, In the year 1994, ஆஸ்திரேலியா தேசத்தில் சிட்னியில, In Sydney in Australia, கோரேஸ் ராஜாவின் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. We can see the statue of King Cyrus. அந்த கோரேஸ் ராஜாவினால் எழுதப்பட்ட அந்த களிமண் படிவத்தினுடைய தோல் சுருள், அக்மேதா அரண்மனையில் கண்டுபிடிக்கப்பட்ட தோல் சுருளை இங்கே பார்க்கிறோம். We can see the scroll which was found in the palace of Akmeda here. இதுல ரெண்டு காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது. Two matters were written there. இப்போ எஸ்ராவின் 6 அதிகாரத்துல ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். In Ezra chapter 6 we read of one matter. தேவாலயம் எப்படி கட்டப்பட வேண்டும்? How should the temple of God be reared up? அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் எப்படி அரண்மனையில இருந்து கொடுக்க வேண்டும்? How should the things for the temple should be given from the palace? அதை நாம் எஸ்ரா 6 அதிகாரத்துல படிக்கிறோம். We read that in Ezra chapter 6. இந்த தோல் சுருள்ல அந்த
ரகசியங்கள் இருக்கிறது. In this scroll we can see all those matters. இதிலே பாபிலோன்ல காணப்பட்ட யூதர்களை அவன் விடுதலை ஆக்குவான் என்று தேவன் சொன்னாரே. கோரேசை குறித்து தேவனுடைய இரண்டாவது திட்டம். The second plan of God concerning Korah is that he should deliver the Isaiah 45:13 நாம் அதை வாசித்தோம். We read that in Isaiah 45:13 how that the Jews who were in Babylon shall be delivered from their captivity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி நாம் இதில இதுதான் கோரேஸ் ராஜாவுடைய படமா இருக்கிறது. This is a picture of King Cyrus. இதுதான் தரியு முதல் தரியுடைய படமா இருக்கிறது. That is a picture of Darius 1. கிமு 522 முதல் கிமு 486 வரை இந்த தரி ஆட்சி செய்திருக்கிறார். From 522 to 546 BC King Darius had reigned. இவனுடைய ஆட்சியில தான் தேவனுடைய ஆலயத்தின் வேலை பாதியில நிறுத்தப்பட்டது. மறுபடியும் அந்த உயிலை படிச்ச பிற்பாடு மறுபடியும் தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு இந்த தரி உதவி செய்தான். In the rule of King Darius 1 the work of the temple of God was stopped and after he read the scroll written by King Cyrus the work commenced once again. மூன்றாவதாக எஸ்தரின் புத்தகத்தை நாம் படிக்கிறோமே அகாஸ்வேரு ராஜா அவருடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And third is the picture of King Ahasuerus we read from in the book of Esther. இவனுடைய ஆட்சியின் காலம் கிமு 486 முதல் 465 வரை. From 486 BC to 465 BC he ruled. பெர்சியா தேசத்திலே ஆராய்ச்சியாளர்கள் தோண்டு கண்டுபிடித்ததான இடங்களை தற்போது ஈரான் தேசத்திலே நாம் பார்க்கிறோம். அதனுடைய படம் இங்க இருக்கிறது. We can see of the present Iran where the archaeologists have excavated about Persia. கோரேஸ் ராஜாவின் நாட்கள்ல காணப்பட்ட அரண்மனை. That is a palace which was found in the days of King Cyrus. அது தோண்டி எடுக்கப்பட்டு அதனுடைய இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது ஈரான்லே காணப்படுகிறது. அதன் படத்தை இங்கே பார்க்கிறோம். The ruins of the palace have been excavated by archaeologists and is found in Iran and the picture is there. பழங்கால பெர்சியா சாம்ராஜ்யத்தில் காணப்பட்ட முக்கியமான நகரங்கள் இருந்த இடத்தின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see the picture of place of the important cities in the Persian rule. கோரேஸ் ராஜாவுடைய ஆட்சி காலம். That is during the rule of King Cyrus. கிமு 559 முதல் கிமு 530 வரை. From 539 to 530 BC. இது பெர்சியா சாம்ராஜ்யத்தினுடைய அந்த நாட்கள்ல காணப்பட்ட வரைபடம் உலக வரைபடம். That is the world map where Persian empire was in those days. மொத்த மேதியா பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ஆளுகையின் காலம். That is during the rule of the Medes and Persian empire. அது கிமு 539 முதல் கிமு 331 வரை. 539 BC to 331 BC. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி என்ன சம்பவித்தது? After that what happened? இப்போ வாசிப்போம் எஸ்ரா 6 அதிகாரத்தை வாசிக்கும்போது. When we read in Ezra chapter 6 அவன் ஆட்சிக்கு வந்த முதலாம் வருஷத்திலே இந்த உயில் எழுதப்பட்டது. The will was written in the very first year of his reign. எஸ்ரா 6:3 வசனம். Ezra 6:3. ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவுது அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. Let the foundations thereof be strongly laid. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். The height should be 3 score cubits and the breadth thereof 3 score cubits. அது 3 வரிசை பெருங்கற்களாலும் ஒரு மச்சு வரிசை புது உத்தரங்களாலும் கட்டப்பட கடவுது அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரமனையில் இருந்து கொடுக்கப்படுவதாக. பாருங்க இந்த ஆலயம் கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகுதோ. All the expenses for the construction of the temple கோரேஸ் ஆட்சிக்கு வந்த முதலாம் வருஷத்துல எழுதி வைக்கிறான். He wrote it in the very first year of his rule. அரண்மனையில் இருந்து எவ்வளவு தேவையோ அது எவ்வளவா இருந்தாலும் இந்த அரண்மனையில இருந்து தான் போக வேண்டும். Let the expenses be given out of the king's palace. அடுத்து 5 வசனம் என்ன சொல்கிறான்? Then verse 5 நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த தேவாலயத்தின் பாத்திரங்கள் திருப்பி தேவாலயத்துக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். All the vessels that Nebuchadnezzar brought from the temple of God should be returned to the temple. 5th vasanam. Verse 5. அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவுது அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. என்ன அருமையான இருதயம் பாருங்க அவனுக்கு. He had a very wonderful heart. செல்லும் செலவெல்லாம் கொடுக்கப்பட கடவுது. All the expenses should be given from the king's house. அந்த நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த தேவாலயத்தின் பாத்திரங்கள் பத்திரமாக திரும்பி கொடுக்க வேண்டும். All the vessels of the temple of God which Nebuchadnezzar had bought should be restored back carefully. 8th வசனத்தை வாசிக்கும் போது. When we read verse 8. இதற்கு பிற்பாடு எழும்ப கூடிய எந்த ராஜாவும் இந்த வேலையை தடுக்க கூடாது. No king who rises after me should hinder this work. தடை செய்யாதே. You should not hinder it. தேவாலயத்தின் வேலையை தடை செய்யாதே. You should not stop the work of the house of God. 8th வசனம்.
தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால் அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு that they be not hindered நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும் தாமதம் இல்லாம கொடுக்க வேணும் We have to give without delay. லேட்டா தாமதமா கொண்டு போய் கொடுக்கிறதுல கர்த்தருக்கு. We should not give anything with delay to the Lord. அவருடைய இருதயத்தை பாருங்கள். You can see his heart. தாமதம் இல்லாமல் ஒரு குறிக்கப்பட்ட ஏரியாவுல உள்ள வருமானம் எல்லாம் சொல்றான். About the tribute he collects from a particular place he says. நதிக்கு அப்புறத்துல இருக்கக்கூடிய ராஜ்யங்கள்ல இருந்து வாங்கக்கூடிய திரவியம். The tribute beyond the river. ராஜாவின் திரவியம். The tribute that is the goods of the king. தாமதம் இல்லாமல் தேவாலயத்துக்கு போய் சேர வேண்டும். You should go to the temple of God without delay. அப்ப இப்படிப்பட்ட கோரேஸ் ஆண்டவர் வலது கையை பிடிக்காமல் இருப்பாரோ and will not God hold the right hand of such a king அந்த சத்தியத்துக்கு வந்த புதுசுல ஆரம்ப நாட்கள்ல when I first came into this faith உலக சரித்திரமும் படித்து இந்த வேதத்தை நான் படிக்கிறது உண்டு I used to read the world history and the bibles I எனக்கு ரொம்ப நாட்களாக ஒரு காரியம் விளங்கவே இல்ல for a long time I did not understand one thing ஏன் ஒரு புரஜாதி ராஜாவின் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன முன்குறித்து வலது கையை பிடித்தேன் பேரை சொல்லி அழைத்தேன் உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன் இப்படி எல்லாம் ஏன் ஆண்டவர் சொன்னார் Why did Lord say to a Gentile king even before his birth that he has called him by his name and he has taken hold of him by his right hand and he will break the gates of bar and cut the bars of iron and so on சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்பாக தான் ஆண்டவர் மிகவும் தெளிவாக அதற்கான காரணத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார் Just 1.5 years ago God very clearly expounded to me all these things அதை தான் இந்த வேதபதியிலிருந்து நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் That is what I am sharing to you now தேவன் என்னிடத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் I am telling you what God told me இப்ப பாருங்க அந்த உயில்ல அவன் வேற என்ன எழுதி வச்சிருக்கான்னு பாருங்க What else had he written in that will Ezra 6th adhigaram 9th vasanam Ezra 6:9 paralogathin devunukku sarvanga thagana baligalai ida theviyana ilangaligal theviyana ilangaligal all the young bullocks inna aalayam katti mudikave illa the temple was not yet over aalayam katti mudithu virpaadu anga bali selutha vendum and there should be sacrifices after the temple is over enna arumiyana baliyin sindai paarungal and here a thought of sacrifice kathudeya parisutha naamam undagattum glory be to God's holy name anga enna eludhu naam paarunga what is he written there avante gavanikku andha uttaravaadatha paarunga see his responsibility there ovvor thaan seigira ooliyathila sinna visayathiloda uttaravaadam When even in very minute matters he's got the responsibility ana ivanudaiya irudhayathai paarungal but we can see the heart of his and sindaiya paarungal and see his mind mudhal varshathila eludhi vekkiran he has written these things in the first year eppa marana varunu theriyadu I do not know the time of my death eppa aatchi poganu theriyadu I do not know when I will lose my rule eppodu aranmana vaalka poganu theriyadu I do not know when my life on this palace will be taken away devalayam enta asthivaram pottu kattapattu kondirukirathu when the temple of God's foundations were and it was under construction அது கட்டி முடிக்கப்பட்ட பிற்பாடு என்னென்ன பலி பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று 9வது வசனம் எழுதப்பட்டிருக்குது அந்த தோல்சுருள் தான் இது இங்க பார்க்கிற படத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது and in verse 9 he has written about the offerings that has to be sacrificed there after the temple's construction is over and we can see the scrolls in the picture over there இன்றைக்கு பிரிட்டிஷ் மியூசியத்திலே 55வது ரூம்ல இந்த தோல் சுருள் வைக்கப்பட்டிருக்கிறது this scroll is kept in room number 55 in the british museum 9வது வசனத்தை வாசியுங்கள் verse 9 பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவியான இளங்காளைகள் தேவியான இளங்காளைகள் the young bullocks ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்கடாக்கள் rams ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்குட்டிகள் lambs கோதுமை கோதுமை பாருங்க இளங்கால கொடுத்தாச்சே young bullocks are given இப்ப நாம என்ன யோசிப்போம் what will we think இளங்கால கொடுத்தாச்சே I have given a young bullock ஆட்டுக்கடா கொடுக்கணுமா should I give a ram ஆட்டுக்குட்டி குடிக்கணுமா and should I also give a lamb நாம யோசிப்போம் we will think like this ஆனாலும் பாருங்க கொடுக்கிற இதயத்துல but yet when we say about giving ஆட்டுக்கட கொடுத்தாச்சு இப்ப ஆட்டுக்குட்டி கொடுக்கணுமா இளங்கால கொடுத்தாச்சு இப்ப ஆட்டுக்கட கொடுக்கணுமா I have already given young bullock should I give a ram கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும் glory be to God's holy name கோதுமை கோதுமை உப்பு 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 முதற்கொண்டு எழுதி வச்சிருக்கான் பாருங்க he is meticulously written even about the salt அவன் எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா உங்களுக்கு he was a great king இன்றைக்கு கோரேஸ்க்கு ஒப்பாக முழு உலகத்திலே ஒருத்தரும் கிடையாது there is nobody equal to king cyrus either him or in the whole world இந்த உலகத்துல ஒபாமாவா இருக்கட்டும் maybe obama manmohan singh irukatom or manmohan singh obama eduthita avar america ku mattum dhaan janadhipathi when we say obama he is the president only of america mulu ulagathukku avar janadhipathi kediyadu he is not the president of the whole world indrike india avula vandu tamilaga mudhalamichariyo aladhu karnataka mudhalamichariyo enna seiyamudiyadhu obama ku dismiss panna mudiyadhu today the chief minister of tamil nadu cannot go and dismiss obama anal inda kores 127 naadugalukku adhipathi but king cyrus was ruling over 127 provinces appadi patta rajasthanathile
முழு உலகத்தின் உத்தரவாதத்தின் தலையில சுமக்கிறவனுக்கு தலையில இந்த பூமியில் உள்ள நாடுகளை பற்றியுள்ள உத்தரவாதம் தலையில இல்ல, தேவனுடைய ஆலயத்தை பற்றி, அதில் உள்ள கோதுமை, அதில் உள்ள உப்பு, இதை பற்றிய சிந்தனை அவனுக்கு இருந்தது. He had to shoulder the responsibility of 127 nations, but his thought was not concerning those nations, but he was thinking about the wheat and the salt for the temple of God. பரிசுத்த நாமத்து உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த அவனுடைய தரிசனத்தை பாருங்கள். And we can see his vision. தேவ ஜனங்களுக்கு உதவி செய். Help the people of God. இதெல்லாம் யாருக்கு போகுது? To whom is all these going? ஆசாரியனுடைய தேவைகள். All these are the needs of a priest. தேவாலயத்தின் தேவைகள். All the needs of the temple of God. எல்லாவற்றையும் அவன் கொடுத்து விடுகிறான். He is giving everything. இப்ப 9வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. Once again verse 9. பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய் முதலானவை. எண்ணெய் முதக்கட்டு ஒரு ராஜாவா இருக்கிறவன், சாம்ராஜ்யத்தின் அதிபதியா இருக்கிறவன், ஒரு கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல கிச்சன்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் யூஸ் எழுதலாம் பாருங்க. உயில்ல தேவையா? அப்படி ஒரு உயில் தேவையா? Emperor who is ruling a very great empire is meticulously writing about the materials found in the kitchen, including oil. நான் உங்களை தயவா கேக்குறேன். I request you one thing. இப்படி ஒரு உயில் தேவையா? Is such a will necessary? உங்களுக்கு எனக்கு அந்த சிந்தலத உயில் வருமா? இப்படி ஒரு வாழ்க்கை வருமா நமக்கு? Will you and I have such a will or thought to write such a will? பாண்டவரோட முன்குறிச்சல ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? And there is a name in God for knowing us. அவருடைய வலது கரத்தை தேவன் சும்மாவா பிடித்தார்? Is it vain that God has taken hold of his right hand? அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். This evening I tell you. இந்த கோரேசை முன்குறித்ததை பார்க்கலாம். உன்னுடைய முன்குறித்தல் வெளியேறப்பட்டதா இருக்கிறது. Your foreknowing is much better than the foreknowing of Cyrus. தேவன் புதிய எருசலேமுக்காக உன்னை முன்குறித்திருக்கிறார். God has selected you for new Jerusalem. சியோனுக்காக உன்னை முன்குறித்திருக்கிறார். He has foreknown you for Zion. எழுத்தின்படியாக கோரேஸ் இந்த உலகத்துல பிரபலமா இருந்தான். Literally Cyrus was popular in this world. ஆனால் அதை பார்க்கலாம், மேன்மையான வாசஸ்தலத்துக்கு ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறார். But God has foreknown you for a better habitation. இப்போ நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? But what is the question we have to ask? எழுத்தின்படியான தேவாலயத்தை கட்டும்படியாக இவ்வளவு உத்தரவாதம், அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்த கோரேசுக்கு இருந்ததே. Cyrus had taken such efforts, who was in great responsibility concerning the temple of God. நான் உங்களை தயவாய் கேட்கிறேன், இத பார்க்கல ஒரு பெரிய உத்தரவாதம் இன்றைக்கு உலகத்துல உங்களுக்கு யாருக்கா இருக்குதா? Have you got any other better responsibility than these for you? இத காட்டல ஒரு பெரிய வேலையிலயும் வேலை பளுவுலயும் தலையில சுமந்துட்டு நீங்க யாரா இருக்கீங்களா? Are you having a better workload on you? இல்லை பிரியமானவர்களே. No, dearly beloved. We have to put down our heads in shame. அந்த எரேமியாவுல என்ன வாசிக்கிறோம்? What do we read in Jeremiah? எப்ராயீம் என்ன சொல்கிறான்? What did Ephraim say? நான் என் நிலவரத்தை அறிந்து கொண்ட பிற்பாடு வெக்கி நாணிக்கொண்டிருக்கிறேன். After I have known about my position, I am shy and putting down my head. என் விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். I'm smiting on my ribs. ஆண்டவரே, என் ஜீவன் எப்படி இருக்கிறது? Oh Lord, my life is like this. நான் மறுபடியும் சொல்கிறேன். I repeat once again. கோரேசை கொண்டு ஆண்டவர் மனதில் என்னெல்லாம் நினைத்திருந்தாரோ. Whatever God had thought about Cyrus. ஆண்டவர் அவன் பிறப்பதற்கு முன்பாக நினைத்தது. All these things God had thought before his birth. ஆனா அவன் பிறந்து வளர்ந்து வாலிப நாட்கள்ல ஆட்சிக்கு வந்து, after he was born and he grew up and as a youth he came to rule. தன்னுடைய பேர், தன்னுடைய பிரபலம், தன்னுடைய பிரஸ்தானத்தை அவன் பார்க்காம, he did not look after his name or fame. தன்னுடைய சுயத்துக்கு அவன் இடம் கொடுக்காம, he did not give room for his ego. தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் தேவ ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்ற சிந்தையை தான் காணப்பட்டது. He was mindful of the temple of God and to deliver the people of God who were in captivity. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, உங்களுக்கு ஆண்டவருடைய வழிகளை போகணுங்கிற ஒரு வாஞ்சை, தவிப்பு இருக்குமானால், if you have a desire and yearning to go in the coming of the Lord, இப்ப தேவாலயம் யாரு? Who are the temple of God? நீங்க தேவாலயமா கட்டப்பட வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரத்துல படிக்கிறோம். In Ephesians chapter 2 we read that you have to be built up like the temple of God. இப்ப நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய வாசஸ்தலமா கூட்டி கட்டப்பட வேண்டும். Now you should be gathered as a habitation of God. எபேசியர் 2வது அதிகாரம், Ephesians chapter 2 2வது அதிகாரம் 19 முதல், from verses 19 onwards. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர்
அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. In whom all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord. புதிய ஏற்பாட்டு சபையிலே கிருபையின் காலத்திலே நீயே அந்த ஆலயம். In the New Testament church, in the church, you are the temple of God. ஒரு விசுவாசியும் இன்னொரு விசுவாசியும், one believer and another, ஒரு ஊழியரும் இன்னொரு ஊழியரும், one worker of God and another, இசைவாய் இணைக்கப்பட்டு, you must be fitly framed. தேவனுடைய ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். And you should grow to a temple of God. இப்படி ஒரு ஆலயம் கட்டப்படுவதற்கு நான் ஒரு ஆலயமாய் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த வெறி, அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். We should have a zeal and craving that we should be built as the temple of God. அப்படி ஒரு வைராக்கியத்தை, அப்படி ஒரு பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் இந்த வேளையில் உன்னுடைய இருதயத்திலே தேவன் பார்ப்பாரானால், if God sees that zeal in your heart this hour, ஆண்டவரே இந்த பூமியில ஒரு பெரிய நபரா, கோடீஸ்வரனா, அல்லது ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு நான் வரணும்னு விரும்புகிறது இல்ல. Lord, I do not want to become a big millionaire or in a big profession in this world. கொஞ்ச காலம் நான் உயிரோடு இருக்க போகிறேன். I'm if you're going to be a few years, கொஞ்ச நாட்கள் இருக்க போகிறேன், just a few days in this earth. அதற்குள்ளாக எப்படி ஆயிலும் ஆண்டவரே நான் உம்முடைய வாசஸ்தலமாய், உம்முடைய ஆலயமாய், கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் நான் மாற வேண்டும். Within that period I should become a holy temple of the Lord. எத்தனை பேர் இந்த வேளையில இந்த வார்த்தைகளை கேட்கும்போது வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you when you're listening to the word of God do want to become like that? 2:4 வாசித்தபடி, as we read in second chronicle, எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தபடியே, as in the prophetical book of Jeremiah, கோரேசின் ஆவியை ஏவின கர்த்தர், the Lord who inspired the spirit of King Cyrus, இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தை ஏவுவாராக. Let the Lord inspire your hearts who are listening to this word of God now. இங்கே உள்ள ஒவ்வொரு வாலிப சகோதரன், வாலிப சகோதரியின் இருதயத்தை இந்த கர்த்தர் ஏவுவாராக. Let the Lord prompt each heart of the young brother and sister who are seated here. எரேமியாவின் வார்த்தைக்கு ஏற்ப கோரேசின் ஆவியை ஏவின கர்த்தர் என்று 2:4 நாம் படித்தோம். In second chronicles we read that God had provoked the heart of King Cyrus as told by prophet Jeremiah. அதுபோல இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நம்முடைய ஆவியை தேவன் ஏவட்டும். And similarly this evening let the Lord inspire our hearts. இந்த இடத்திலே வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே நான் இந்த பூமியிலே உமக்கு பரிசுத்த ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Let there be groaning in each one of us who gathered here today. Oh Lord, I must be built like the temple of God. அதுல சாதாரண ஒரு அனுபவம் இல்ல, ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாக வேண்டும். Oh Lord, there must be a godly fear in that. இரண்டாவதாக, secondly, அவன் செய்தது என்ன? What did he do? தேவ ஜனங்களை அங்க வாசிக்கிற 40,000 யூதர்களை, we see that 40,000 Jews, அந்த ஊரில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in this scroll. கிமு 539 ஆண்டு, in 539 BC, 40,000 யூதர்களை பணமின்றி விலையின்றி விடுதலை பண்ணான். He delivered 40,000 Jews without a ransom. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? கொரிந்தியர் சமநிலை பிரமாணம் என்று படிக்கிறோம். In Corinthians we read, ஆதி நூற்றாண்டு சபையில் என்ன நடந்தது? What happened in the early century? நிலங்களை வீடுகளை உடையவர்கள் விற்றுக்கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். The people who had lands and houses sold it and laid it at the apostles' feet. யாரெல்லாம் தரித்திரர்களாய் கடன்காரர்களாய் இருந்தார்களோ, whoever were in debts and poor, அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. It was dispersed to them. ஏனா கடன் பிரச்சனை உள்ளவங்க கர்த்தருடைய வரிக்கு போக முடியாது. For people who are in debts cannot be found in the coming of the Lord. கடன் வாங்கி இருக்கிறவர்கள், லோன் போட்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய வரிக்கு போக முடியாது. Those who have taken money on loan cannot go to in the coming of the Lord. அப்ப ஒரு மனிதன்ட்ட கோரேசே போல ஒருத்தன்ட்ட அதிகமான பணம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. In case somebody has lots of money like King Cyrus, அப்ப அவன் என்ன செய்றான்? What does he do? எல்லாருடைய கடனை இவன் அடைக்கிறான். He goes and closes off the debts of all those people. ஏனா கடன் இருந்தா வரி போக முடியாது. For if you are in debts you cannot go in the coming of the Lord. அதனால் அதிகமாய் சம்பாதித்தவர்கள், so people have earned much, தங்கள் தேவைக்கு அதிகமாய் வைத்திருக்கிறவர்கள், people who have an excess, அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட கடன்காரர்களுடைய கடனிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார்கள். They went there and helped the people who were in debts and delivered them. கோரேஸ் இந்த ரெண்டு காரியங்களை அவன் நிறைவேற்றினான். Cyrus did two things. கர்த்தர் என்ன அவனை குறித்து நினைத்திருந்ததோ அப்படியே செய்து முடித்தான். He did exactly what God had about him in his mind. ஆகவே தான் ஏசாயா 45 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு பிரியமானது எல்லாம் அவன் செய்வான். That is why in Isaiah chapter 45 he said that the Lord said he will do all that is pleasing me. கோரேஸ் எனக்கு பிரியமானது எல்லாம் செய்வான். King Cyrus will do my pleasure. இப்படிப்பட்டதான மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தையும் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்தார். And such Medes and Persian empire also came to an end by the Lord. ஏன் தெரியுமா? Do you know the reason? இப்படிப்பட்ட அருமையான கோரேசை போன்ற ராஜாக்கள் எழும்பி ஆளுகை செய்த, தேவாலயத்துக்காக ஜீவனை கொடுத்த ராஜாக்கள் எழும்பின மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்திலே. In the Medes and Persian empire where certain kings like Cyrus rose up and were giving the generosity for the temple of God. கிமு 486 முதல் கிமு 465 வரை அந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்திலே எழும்பினான்
அகாஸ்வேரு என்கிறதான ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதி. In 486 BC to 465 BC, there was a king called Ahasuerus in the empire. இன்றைக்குள்ள ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட படம் தான் இது. This is a picture found out by the archaeologists. அவனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see his picture here. இந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய நாட்களில் இவன் என்ன செய்தான் தெரியுமா? Do you know what he did in those days, King Ahasuerus? இவனுடைய நாட்களில தான் எஸ்தரின் சரித்திரம் ஃபுல்லா இவனுடைய நாட்கள் நடந்ததுதான். And the book of Esther says about the things that happened in his time. எஸ்தருடைய மனைவியா இருந்தோ வஸ்தி இவனுடைய மனைவியா இருந்தவங்க தான். Vashti and Esther both were his wives. இவனுடைய நாட்கள் என்ன சம்பவித்தது? What happened in his days? இதுல இந்த தேசத்துல இவனுடைய நாட்கள் ஆமான் என்கிற ஒரு அதிகாரி இருந்தான். There was a general called Haman in his room. அவன் என்ன செய்தான்? What did he do? ஒரு மொர்தகாய் தன்னை வணங்கவில்லை என்பதற்காக. Just because a Mordecai did not worship him. ஒரு யூதன் தன்னை வணங்கவில்லை என்பதற்காக. Just because one Jew did not bow before him. இந்த ராஜா கிட்ட ஒரு உத்தரவு கேட்டான். He asked a permission from the king. இந்த ராஜாவும் கூட எதுக்காக உத்தரவு கேக்குறான் என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து பார்க்க முடியாமலே ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டது போல தன்னை முத்திரை முதல்ல வேண்ட கொடுத்தான். The king also did not inquire the reason for that. Without inquiring those things, he gave his ring to be sealed in those rules. எஸ்தரின் புத்தகம் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். You know the book of Esther well. எத்தனையோ யூதர்களை இந்த ஆமான் ஒரு யூதன் தன்னை வணங்காதபடினால் தனக்கு கனம் கொடுக்காதபடினால் அந்த ஆமான் என்ன செய்தான்? யூதர்கள் என்கிற இனத்தையே அழிக்க ஆரம்பித்தான். Haman wanted to completely obliterate the Jews because one Jew did not bow before him. தம்முடைய சொந்த ஜனங்களாகிய யூதர்களை மேதியா பெர்சிய சாம்ராஜ்யத்தில் வந்த அகாஸ்வேரு ராஜாவின் கீழ் காணப்பட்ட அந்த ஆமான் கொலை செய்வதை பார்த்த கர்த்தர். The Lord who saw Haman slaughtering the Jews who was under the rule of King Ahasuerus. எஸ்தரின் புத்தகத்தில் சம்பவத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். We can read in the book of Esther. அநேக யூதர்களை அவன் கொலை செய்தான். He slaughtered many Jews. மேதியா பெர்சிய சாம்ராஜ்யத்தில் சம்பவம் நடந்தது. This happened in the Medes and Persian Empire. உடனே கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord do? இந்த சாம்ராஜ்யத்தை மாவீரன் அலெக்சாண்டருடைய கரத்திலே ஒப்படைத்தார். He committed this empire into the hands of Alexander the Great. தானியேல் 8 அதிகாரத்தில் தானியேலை கொண்டு ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. In Daniel chapter 8 we see of a prophecy that was spoken by Daniel. தானியேல் ஒரு தரிசனம் காண்கிறான். Daniel saw a vision. ரெண்டு கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா. A ram with two horns. தானியேல் 8 அதிகாரத்தில் வாசிக்கும்போது. In Daniel chapter 8 தானியேல் ஒரு தரிசனம் காண்கிறான். Daniel saw a vision. முதலாவதாக 3 வசனத்திலிருந்து. In verse 3 தானியேல் 8 முதல் 2 வசனத்தை வீட்ல படித்து பாருங்க. The first two verses you can read it at home. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ இரண்டு கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்ததா இருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளை தெழும்பிற்று. இல்ல 5 வசனம். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. இங்க ரெண்டு ஆட்டுக்கடாவை தரிசனத்துல பாக்குறார். Here we see that he saw two rams in a vision. 3 வசனத்துல ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா. In verse 3 he saw a ram with two horns. 5 வசனத்துல வெள்ளாட்டுக்கடா. And in verse 5 we see of a goat. இந்த ரெண்டு யுத்தம் பண்ணுகிறது. Both were fighting. இந்த 5 வசனத்துல வெள்ளாட்டுக்கடால ஒரு கண்களுக்கு நடுவே ஒரு விசேஷத்த கொம்பு இருந்தது. In verse 5 we see that the goat had a special horn between its eyes. அந்த கொம்பு தான் மாவீரன் அலெக்சாண்டர். And that horn was Alexander the Great. இந்த தரிசனத்துக்கு ஆவியானவர் அர்த்தம் சொல்லி கொடுக்கிறார் தானியேலுக்கு. And the spirit of God had given the meaning to Daniel concerning this vision. அதை தானியேல் 8:20-21 வாசிக்கிறோம். We read that in Daniel chapter 8 verse 20 and 21. நீ கண்ட இரண்டு கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். The ram was always having two horns of the kings of Media and Persia. ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக் தேசத்தின் ராஜா. ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக் தேசத்தின் ராஜா. And the rough goat is the king of Grecia. அதின் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதின் முதலாம் ராஜா. அதின் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு கிரேக்க சாம்ராஜ்யத்தின் முதலாம் ராஜா மாவீரன் அலெக்சாண்டர். And the great horn that is between his eyes is the first king that is a great emperor of Greece that is Alexander the Great. இந்த ரெண்டு பேருக்கு யுத்தம் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said there'll be a war between both these two. ஆண்டவர் சொன்னபடியே. As the Lord said. அரபெல்லா என்று சொல்லக்கூடிய இடத்தில். In the place called Arabella.
அந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தின் ராஜாவுக்கும் with the king of the Medes and Persian empire மாவீரன் அலெக்சாண்டருக்கும் and with Alexander the great ஒரு யுத்தம் நடந்தது. There was a war. இந்த யுத்தத்திலே in this war அலெக்சாண்டர் ஒரு சின்ன ராஜ்யத்தின் ராஜாவா இருந்தான். அப்போது Alexander was the king of a small nation. கிரேக்க தேசத்தின் சின்ன ராஜாவே. He was one of the tiny kings of the tiny nation in Greece. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் but Medes and Persian empire யுத்தம் நடத்தினமே தரியூத் தேட Darius III waged this war. 40 தேசங்களிலிருந்து 10 லட்சம் வீரர்களை யுத்த வீரர்களை கொண்டு வந்தான். He brought in 10 lakhs of soldiers from 40 nations. அலெக்சாண்டரிய பக்கத்திலிருந்து வெறும் 35,000 வீரர்கள். And on the side of Alexander he just had 35,000 soldiers. அந்த யுத்தம் நடந்த அரபெல்லாவின் தற்போதைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see a picture of the present Arabella here. இது ஈரான் நாட்டிலே காணப்படுகிறது. It is found in the land of Iran. இந்த அரபெல்லாவிலே in Arabella 35,000 போர் வீரர்களோடு ஒரு பக்கம் அலெக்சாண்டர் Alexander the Great went for war with 35,000 soldiers. அதான் வெள்ளாட்டு கடா. That is the goat. மறுபக்கத்துல மேதியா பெர்சியா சாம்ராஜ் அதிபதி தரியூத் தேடு. On the other side was Darius III the emperor of the Medes and Persian empire. 10 லட்சம் வீரர்களோடு. He came with 10 lakh soldiers. நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. Just imagine. 10 லட்சம் வீரர்கள் எங்கே 35,000 வீரர்கள் எங்கே. Where will the 35,000 soldiers stand before the 10 lakh soldiers? ஆனால் ஆண்டவர் முன்குறித்தார். But the Lord had foreknown him. இந்த யுத்தத்துல யார் ஜெயிக்க வேண்டும் என்று தீர்ப்பை எழுதினது கர்த்தர். God had given the verdict as to who will win this war. சாதாரண ராஜாவாய் காணப்பட்ட அலெக்சாண்டரை மாவீரன் அலெக்சாண்டராக கர்த்தர் உயர்த்துகிறார். Alexander who was found to be a small king was lifted to be Alexander the great by the Lord. 20-21 வசனங்களை நாம் வாசித்தோமே. We read in verses 20 and 21. தானியேல் 8:20-21. Daniel 8:20 and 21. நீ கண்ட இரண்டு கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அதன் முதலாம் ராஜா தான் அலெக்சாண்டர். And first king was Alexander the great. வெறும் 35,000 போர் வீரர்களோடு போய் 10 லட்சம் போர் வீரர்கள் உள்ள மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை அலெக்சாண்டர் ஜெயிக்கிறான். With just 35,000 soldiers he went and defeated the Medes and Persian empire who came to war with 10 lakh soldiers. நாம் ஒரு முழங்கால் ஜெபத்திலே பிரவேசிக்கிறோம். Now we are entering into the kneeling prayer. சில நிமிஷங்கள் மட்டுமே இந்த முழங்கால் ஜெபத்தில் நாம் இருக்க போகிறோம். We are going to stay here for just a few minutes. இந்த யுத்தத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். Bring this war in front of your eyes. ஒரு பக்கத்திலே 10 லட்சம் போர் வீரர்கள். On one side 10 lakh soldiers. ஆனால் அலெக்சாண்டர்ல பக்கத்துல வெறும் 35,000 போர்வீரர்கள். But on the side of Alexander just 35,000 soldiers. இதை காட்டு What does this show? உன்னோடு போராடுகிற சத்துருவின் வல்லமை 10 லட்சமா இருக்கலாம். Maybe the part of the enemy is for 10 lakhs against you. உன்னோடு போராடுகிற பிசாசின் வல்லமை உன்னை பார்க்கலாம் பலம் பெருத்ததா இருக்கலாம். Maybe the part that is a part of Satan which is striving against you may be more powerful than you. உன்னோடு போராடுகிற பாவத்தின் வல்லமை பலம் பெருத்ததா இருக்கலாம். The power of sin that is striving against you may be quite powerful. உன்னோடு போராடுகிற வியாதியின் வல்லமை பலம் பெருத்ததா இருக்கலாம். The power of sickness may be more powerful which is striving against you. உன்னோடு உன் ஆவி ஆத்தும சரீரத்தோடு போராடுகிற மாம்சத்தின் வல்லமை உன்னை பார்க்கலாம் பலம் பெருத்ததா இருக்கலாம். The carnal powers that is striving against your spirit's soul and body may be more powerful than you. அதற்கு முன்பாக in front of that அந்த பாவத்துக்கு முன்பாக before that sin அந்த உலகத்துக்கு முன்பாக in front of the world அந்த மரணத்துக்கு முன்பாக before in front of your death அந்த வியாதிக்கு முன்பாக in front of the sickness நிற்க திராணி இல்லாமல் you may not be able to stand தோல்வி முகத்தோடு in face of this defeat பயத்தோடு with fear கலங்கிற இதயத்தோடு with a confused heart நீ காணப்படுகிறாயா are you flown like that இந்த யுத்தத்தை நோக்கி பார் look in this battle வெறும் 35,000 போர் வீரர்களை கொண்டு just with 35,000 soldiers பெரிய சத்துருவின் வல்லமையை great powers of the enemy அந்த அலெக்சாண்டருடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது போல as god committed those powers in the hands of alexander இன்றைக்கு நீ தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுவதற்கு விரோதமாக today it is against working against you who are going to become the temple of god நீ ஜெயஜீவியம் செய்வதற்கு விரோதமாக striving against your overcoming life ஒரு பரிசுத்த ஜீவன் செய்வதற்கு விரோதமாக which is striving against your holy life உலகத்தை வெறுத்து ஜீவிப்பதற்கு விரோதமாக you wanted to hate the world and live it striving against you உன் சரீரத்தில் உள்ள வியாதிகளை கொண்டு வந்து bringing sickness in your body வியாதி படுக்கையில் வைத்து அந்த வல்லமைகளை the powers which are making you to lie in your sick bed அற்பமான உன்னை கொண்டு using you who are vile எந்த பலனும் இல்லாத உன்னை கொண்டு you who have no power என்னால முடியல ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உன்னை கொண்டு உன்னை கொண்டு using who was saying to the lord always lord it is not capable by me இதோ ஜெயத்தை கொடுக்கும்படியாக தேவன் இறங்குகிறார் behold god is coming down to give you that victory அன்றைக்கு அரபெல்லாவிலே
தேவன் இறங்கினார். On that day God came down to Arabella. இதோ அந்த அரபெல்லா இங்கே இருக்கிறது. Behold that Arabella is here. உனக்கு மறுபக்கத்திலே. On the other side. உனக்கு எதிர்பக்கத்திலே. Against you. உன் சத்துருவின் சேனை. Your enemy's host. நாம் ஆங்கிலத்திலே பாடினது போல பெரிய பர்வதத்தை போல மலையை போல நிற்கிறது. As we sang in this English song, is there a mountain in your way? உன்னோடு போராடுகிற அந்த வல்லமைகள் பெரிய மலையை போல இருக்கிறது. The power that is striving against you is like a huge mountain. அதற்கு முன்பாக நீ ஒரு தூசியே போல நின்று கொண்டிருக்கிறாய். You are just like a dust before that. என்னால முடியல, என்னால முடியல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். You are saying I am not able to do that. I am not able to do that. இந்த வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்கிறாய். I am not able to lead such a life, you say. இந்த உலகத்தை ஜெயிக்க என்னால முடியல என்று சொல்கிறாய். You are saying I am not able to overcome this world. பாவத்தை ஜெயிக்க என்னால முடியல என்று சொல்கிறாய். You say I am not able to overcome sin. வியாதியை ஜெயிக்க என்னால முடியல என்று சொல்கிறாய். You are saying I am not able to overcome the sickness. மாம்சத்தை ஜெயிக்க என்னால முடியல என்று சொல்கிறாய். You are saying you are not able to overcome your flesh. அந்த பெரிய பர்வதத்தை போல காணப்படுகிற அந்த பிசாசின் சாம்ராஜ்யத்தை. That empire of Satan which looked like a huge mountain. நாம் பாடினபடி this mountain shall be removed. This mountain shall be removed. இந்த வேளையில உன்னோடு போராடுகிற அந்த பர்வதத்தை போன்ற மலையை போன்ற பிசாசின் வல்லமைகளை ஆண்டவர் உன்னை விட்டு அகற்றுகிறார். The same time the Lord is taking away the mountain that is striving against you. அவர் ஜெயத்தின் தேவன். He is a Lord of victory. இதோ நாங்கள் அறிவிக்கிற தேவன் ஜெயத்தின் தேவன். Behold the Lord whom we are declaring is a Lord of victory. நீ உன் தோல்வியை பார்க்காதே. Do not look at your failures. நீ உன் வியாதியை பார்க்காதே. Do not look at your sicknesses. நீ உன் வாழ்க்கையில் உள்ள பின்மாற்றத்தை பார்க்காதே. Do not look at the backslidings in your life. உன் ஆவி ஆத்தும சரீரத்திலே போராடுகிற பாவத்தை பார்க்காதே. Do not look at the sin that is striving against your spirit, soul and body. ஜெயங்கொடுக்கிற தேவனை பா. Look at the God who gives you to triumph. அலெக்சாண்டருக்கு ஜெயங்கொடுத்த தேவன். The Lord who caused Alexander to triumph. அலெக்சாண்டருக்கு ஜெயங்கொடுத்த தேவன். The Lord who gave victory for Alexander. இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே. You have been purchased by the precious blood of Jesus. ஒருவேளை இதுவரை நீ அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம். Maybe till now you would not have received the anointing. ஆனால் நீ ஒன்றை மறக்காதே. Do not forget one thing. நீ இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாய். You have been bought by the blood of Jesus. நீ எடுத்த ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசுவின் மரணத்துக்கு உள்ளே வந்திருக்கிறாய். By the baptism you have taken, you have come to the death of Christ. அதை ரோமர் 6:3 வீட்டிலே படித்து பாருங்கள். You can go and read it at home, Romans chapter 6 verse 3. அங்கே வாசிக்கிறோம். We read there. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. As many as have been baptized into Jesus Christ. அத்தனை பேரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? No, you know that they were baptized into his death. ஆகவே நீ இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவன். So you have been bought by the blood of Jesus. நீ எடுத்த ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசுவின் மரணத்துக்கு உள்ளே வந்தவன். By the water baptism you have taken, you have come into the death of Jesus. நீ ஏன் பயப்பட வேண்டும்? Why should you be troubled? இதோ உனக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Behold, there is a God to give you victory. இதோ உன்னை அபிஷேகிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Behold, there is a God to anoint you. இந்த வேளையிலே தேவனுடைய அக்கினியை உனக்கு அனுப்புகிறார். This time God is sending his fire on you. நீ எதிர்பாராத நேரத்திலே. At a time you know not. நினையாத நேரத்திலே. At the time you are not aware of. அந்த பரலோகத்தின் அபிஷேகம். That anointing from heaven. உனக்குள்ளே இறங்கி வரும். Is descending into you. This mountain shall be removed. This mountain shall be removed. எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோம். This mountain shall be removed. My master is said the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. My master is Hallelujah. Hallelujah.
கர்த்தருடைய பிள்ளையே, dear child of God, ஒரு பெரிய மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை, a great Medes and Persian empire, ஒரு சின்ன பையன் அலெக்சாண்டர், Alexander a youth, சின்ன பையன் அலெக்சாண்டர், வாலிபன் அலெக்சாண்டர், Alexander a youth, அவனுடைய கரத்திலே ஆண்டவர் ஒப்படைத்திருப்பார். ஆனால் had God given that great empire into his hands, உன்னோடு போராடிக் கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளே, the powers of Satan that is striving against you, உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே போராடிக் கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளே, the powers of Satan that is striving against the lives of your children, உன் வியாபாரத்திலே போராடிக் கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளே, the powers of Satan that is striving against your business, உன் பிள்ளைகளின் படிப்பிலே போராடிக் கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளே, the powers of Satan that is striving against your children's education, உன் குடும்பத்திலே போராடிக் கொண்டிருக்கிற வியாதியின் வல்லமைகளே, the powers of sickness that is struggling against your family, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஜெயத்தை தர மாட்டாரோ, won't the Holy Ghost give you victory in all those things, பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஜெயாளியாய் மாற்ற மாட்டாரோ, won't the Holy Ghost bring you a victorious person, வாலிபனாகி அலெக்சாண்டருக்கு உதவி செய்தவர், the God who helped Alexander the youth, அபிஷேகம் பண்ணப்பட்ட வாலிபனே, ஓ anointed youth, இயேசுவின் இரத்தத்தினால் விலக்கி வாங்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஓ child of God who has been bought by the blood of Jesus, ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசுவின் மரணத்துக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளையே, ஓ dear child of God who has come into the death of Jesus through the baptism, உனக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரோ, won't the Lord help you, உனக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரோ, won't the Lord help you, உனக்கு உன் தேவன் ஜெயத்தை கொடுக்க மாட்டாரோ, won't the Lord give you victory, அவர் நிச்சயமாய் கொடுப்பார், surely he will give you victory, பெரிய பர்வதமே, oh great mountain, செருபாபேலுக்கு முன்பாக நீ ஏமாத்துறோ, who are you before Zerubbabel, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், and he will bring you, அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள், and they will shout saying grace grace, இதோ அந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக நீக்கப்படுகிறது, behold that great mountain is removed, அந்த சத்துருவின் பர்வதம் உன்னை விட்டு நீக்கப்படுகிறது, that mountain called the enemy is removed from you, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், the Lord is giving you victory, கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார், the Lord is healing you, கர்த்தர் உன் பிசாசின் வலையிலே நியாயந்தீர்க்கிறார், the Lord is delivering you from the clutches of Satan, this mountain shall be removed, this mountain shall be removed, this கர்த்தருடைய பிள்ளையே, dear child of God, நீ அபிஷேகம் பெற்றுக் கொள்வதற்கு தடையாக, there are certain hindrances for your anointing, உன் ஜீவியத்திலே ஒரு பெரிய பர்வதம் காணப்பட்டது, there was a big mountain in your life, நீ தேவனுடைய அக்னியை பெறுவதற்கு தடையாக, as a hindrance for you to receive the fire from God, ஏன் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவதற்கு தடையாக, even for the Lord to give you victory, ஒரு பெரிய பர்வதம் காணப்பட்டது, there was a great mountain before you, அந்த பர்வதத்தை இப்போ தேவன் அகற்றி இருக்கிறார், now the God has taken away that mountain, அந்த பர்வதத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இப்போது அகற்றி இருக்கிறார், now the Lord has rolled away that mountain from your life, வெகு சீக்கிரத்திலே அவர் உன்னை அபிஷேகிக்க போகிறார், soon the Lord will anoint you, அது ஒருவேளை இந்த நொடி பொழுதாக இருக்கலாம், maybe the same moment, விசுவாசி, believe, தேவனை விசுவாசி, believe in God, நீ உன்னை பார்க்காதே, do not see yourself, உன் தோல்வியை பார்க்காதே, do not look at your failures, உன் பாவத்தை பார்க்காதே, do not look at your sin, உன் பின்மாற்றத்தை பார்க்காதே, do not look at your backsliding, தேவனை நோக்கி போ, look unto God, தேவனை நோக்கி போ, look unto God, பலத்தினாலும் அல்ல, not by might, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by power, என்னுடைய ஆவியினாலே ஆகோ, but by my spirit saith the Lord, என்னுடைய ஆவியினாலே ஆகோ, but by my spirit saith the Lord, ஆவியினாலே ஆகோ, but by my spirit saith the Lord, என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், saith the Lord of hosts.